அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்கள். 10 மாதங்கள் படாத பாடுபட்டு சுமந்து உயிர் கொடுத்து எம்மை உலவ விட்ட மனித தெய்வங்களாம் அன்னையர் குலத்துக்கு எங்கள் அன்பு காணிக்கை. மீனாட்சி,
என்ன ஒரு செல்ல மகன் சீதா தூங்குறாளா? அவளுக்கு ஜுரம் இருக்குதுங்க. மாத்திரை ஒண்ணு முழுகிட்டு படுத்து தூங்குறா. ஜுரமா? பைத்தியம் பைத்தியம். உடம்பு ஜில்லுன்னு இருக்குது. அவளுக்கு சாதாரண தலைவலினால வீட்டை அன்னோல கலவப்படுத்திருவே நீ. அம்மடி, உங்க அப்பா ஆபீஸ்ல இருந்து வந்தாச்சுமா? ஏமா சீதா, சாப்பிட்டு அம்மா மடியில படுத்து இப்பதான் எந்திரிக்கிறியா? சரி சரி, மணி அஞ்சாச்சு, போய் முகத்தை கழுவி காபி சாப்பிடுமா. சீதா, உங்க அம்மா ஜுரம் வரும்னு பயமுறுத்தும், நீ பயந்துடாத. அதுக்காக கண்ட கண்ட மாத்திரை சாப்பிடாதம்மா. மீனாட்சி, உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம கல்யாணம் ஆன புதுசுல இப்படித்தான், எது கேட்டாலும் நீ வாயை திறக்க மாட்டேன். ஒண்ணு இப்படி இப்படி தலையாட்டுவேன், இல்ல இப்படி இப்படி தலையாட்டுவேன். ரெண்டு வருஷம் படாத பாடுபட்டு உன்னை பேச வச்சேன், அதே மாதிரி உன் பொண்ணை உமையா வளர்த்திருக்கேன். இந்த புடவையில நீ எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? இவ்வளவு புதுசா வாங்கியா? You look so beautiful. சரி சரி சரி, இப்போ உனக்கு என்ன வேணும்? சுத்தி வளைக்காம அதை சொல்லு. சீதா கண்ணே, எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். போய் அப்பா எடுக்கிறது. அதுக்காக ஏன் என்கிட்ட இப்படி குழையிற? அதுக்கு இல்ல கண்ணு, இங்க சுவிட்ச போட்டாதான் அங்க கிரீன் சிக்னல் விழும். அதுவும் இல்லாம நீ அம்மாவுக்கு செல்ல பொண்ணு, அம்மா அப்பாவுக்கு செல்ல பொண்டாட்டி. அப்பா அம்மா பேச்ச கேப்பாரு, அம்மா உன் பேச்ச தான் கேப்பாங்க. கண்ணு, எப்படியாவது எனக்கு ஒரு 5000 ரூபாய் வாங்கி கொடு. 5000? என்ன 5000? ஏன் வாய பாக்குறீங்க? 5000 எதுக்கு? எதுக்கோ ஒண்ணு இல்ல, நான் என்ன 5 லட்சமா கேட்டேன். ஆஃப்டர் ஆல் 5000 ருபீஸ். பெரிய லட்சாதிபதியோட ஒரே பையன் ஒன்லி சன். எனக்கு அந்த 5000 ரூபாய் கொடுத்தா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா கூட 5 நிமிஷத்துல 5000 ரூபாய் படா. எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டானா? வாங்கிக்கிறமா. ஐஸ்கிரீம் வாங்க போற? ஆமா. யார்கிட்ட காது குத்துற? கண்ணே கண்ணே, இதெல்லாம் கண்டுக்காலமா? அதெல்லாம் கண்டுக்காத. எப்படியாவது பணத்தை வாங்கிக்கிட ப்ளீஸ். பணம் வேணும்னா ஒழுங்கா என் பின்னாடி வந்து நல்லா காக்க அப்படி. காக்கா தானே பிடிக்க சொல்றா? நல்ல வேலை காலை பிடிக்க சொல்லல. என் தலையெழுத்து ஆம்பளை பையனா பறந்துட்டு இந்த பொட்டை கருவிகளை எல்லாம் காக்கா பிடிக்க வேண்டியிருக்கு. எப்படியோ பணம் வந்தா சரி. என்ன கந்தசாமி, 4 மணிக்கே வந்துட்டீங்க? நான் வயசானவன், தூக்கம் வரல. நீயோ காலேஜில் படிக்கிற புள்ள, ராத்திரி பூராவும் கண் விழிச்சுக்கிட்டு இருந்தா. காலேஜில் போய் என்னத்தை படிக்கிறது? அதனால கொஞ்ச நேரமாவது உன்னை தூங்க விடலாமேன்னு சீக்கிரமாவே வந்துட்டேன். போறாம், போய் ரெஸ்ட் எடுத்துக்க. உள்ள வாப்பா. இல்லையே, பரவாயில்ல.
என்ன ராமு, பரீட்சைக்கு பணம் கட்டணும், அப்பா கிட்ட பணம் கேட்க வந்திருக்க இல்லையா? என்ன கேட்டா நான் தரமாட்டேனா? ஐ ஆம் யுவர் ஃப்ரெண்ட். நானும் கேட்டலாம், நீங்களும் தானமாவோ தர்மமாவோ கொடுத்துடலாம். உங்களுக்கு கொடுத்து பழக்கப்பட்ட கை, ஆனா இது வாங்கி பழக்கப்படாத கை. அதனாலதான் தானமா வாங்க பிரியப்படல. சொந்தமா சுயமா சம்பாதிச்சு வாழணுங்கிறதான் என் கொள்கை. கொள்கைன்னு வீராப்பா சொல்றதை விட விருப்பான்னு பணிவாவே சொல்லிடுறேன். அந்த விருப்பத்துக்கு விரோதமா நடந்துக்கிறதுக்கு நீங்க காரணமா இருக்கலாமா? சபாஷ் ராமு, நானும் ரொம்ப நாளா பாத்துட்டு வர்றேன், உன் பணம் மாறுறதே இல்லை. ஆமா, உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? பரீட்சைக்கு பணம் கட்டுறதுக்கு 100 ரூபாய் வேணுங்க. நாளைக்கு காலையில மேனேஜர் வந்தவொடனே வந்து வாங்கிட்டு போ. முதலாளி, அந்த பணத்தை என் சம்பளத்துல மாசம் மாசம் பிடிச்சிக்கணும். பிடிக்கலன்னா உனக்கு பிடிக்காது. அவ்வளவுதானே? எவ்வளவு பிடிக்கணும்ன்றது நீயே சொல்லிடுப்பா. மாசம் 25 ரூபாய் பிடிச்சிக்க சொல்லுங்க. அவ்வளவு பிடிச்சா தினப்படி ஒரு நேரம் நீ பட்டினி இருக்க வேண்டி வந்துடும். மாசம் 10 ரூபாய் பிடிச்சிக்கிற. சரிதானே? சரிங்க, வெரி நான் வரேன். ராமு, உனக்கு பரீட்சை வர்றதுனால வேணும்னா ஒரு வாரம் லீவ் போட்டு படி. நான் டெம்பரரியா வேற வாட்ச்மேன் வச்சுக்கிறேன். எதுக்குங்க பரீட்சைக்கு லீவ் போட்டு அதுக்குன்னு தனியா படிக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லைங்க. அன்னன்னைக்கு பாடத்தை அப்பப்ப படிச்சு முடிச்சிருவேன், அதனால எனக்கு அரியஸ் கிடையாது. வர்றேங்க. பாத்திய ரமேஷ், பரீட்சைனா நீ உன் தங்கச்சி விடுவிலக்கு ஏத்து வச்சுட்டு அட்டகாசம் பண்ணுவீங்களே? பிள்ளைன்னா இப்படி இல்ல இருக்கணும். எப்படி இருக்கணும்? வாட்ச்மேனா இருக்கணும் சொல்றீங்களா? டாடி, அம்மாவுக்கு பதில் சொல்லுங்க. என்னடி மிரட்டிட்டு போறான்? எனக்கு என்ன தெரியும், உங்க பிள்ளை தானே. ஓஹோ, ஏங்க எனக்கு தெரியாம தான் கேக்குறேன். ஏழைங்கன்னாலும் எரிஞ்சு விழுவீங்களே, ராமு பேர்ல மட்டும் அப்படி என்ன தனி பிரியம்? மீனாட்சி, ஏழையா பிறக்கறதுல தப்பு இல்லை, ஆனா அவங்க உங்க தராதரம் தெரிஞ்சு பழகணும். உரிமை போராட்டம் அது இதுன்னு குரல் எழுப்புற இந்த காலத்துல படிச்ச பையன் அந்த ராமு கடன் கேட்க வந்த இடத்துல எவ்வளவு அடக்கமா எவ்வளவு மரியாதையா எங்க நின்னு கேட்டான் பத்தியா? அப்படிப்பட்ட ஏழைக்கு இறக்கம் காட்டுறதுல தப்பே இல்லை, அதனால அந்தஸ்தும் பாதிக்காது. அப்படின்னா உங்க அந்தஸ்து பாதிக்காத விதத்துல எதை செய்தாலும் உங்களுக்கு சம்மதம் அப்படித்தானே? சுருக்கமா சொன்னா அதுதான். ஆளை விடுறியா? ஆபீஸ் போறேன். கிணத்தடிக்கு வரல, 9:30 மணிக்கு காலேஜுக்கு போல. பல மாதங்களா உங்களையும் உங்க நடவடிக்கைகளையும் கவனிச்சுக்கிட்டே வந்தேன். நீங்க எதுக்காக? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இப்ப உங்க உடம்புக்கு என்ன? சாதாரண ஜுரம் தான். பரீட்சை நேரத்துல இப்படி அஜாக்கிரதையா இருந்தா எப்படி? நான் போய் டாக்டர் வர சொல்றேன். வேண்டாம் வேண்டாம், கந்தசாமி கொண்டு வந்து கொடுத்த மருந்து சாப்பிட்டேன், சரியா போயிடும். உங்க கண்ணுல ஏன் கண்ணீர்? நான் இங்க வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா? நோனோ, எனக்கு அறிவு தெரிஞ்ச நாள்ல இருந்தே நான் அனாதையா வளர்ந்தவன். இதுவரைக்கும் என் நலத்தை பத்தி இவ்வளவு அன்போட யாரும் விசாரிச்சதில்லை. அதை நினைச்சு பார்த்தேன். நான் போயிட்டு வரேங்க. கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்ல. ரமேஷ், என்ன சொல்றீங்க? ஸ்வீட்டி, லவ் அண்ட் காஃபி கேன் நாட் பீ ஹிடன். உன் முகம் தான் உன்னை காட்டி கொடுத்துடுதே.
ஒரே பொண்ணு நீதா. நீ சிரிக்கலனா எனக்கு இந்த உலகமே இருண்ட மாதிரி தெரியும். எங்க ஸ்மைல் அடிப்பீங்க? ப்ளீஸ் கொஞ்சம் சிரிங்க. எப்படி சிரிக்கிறதா? நீங்க தான் அந்த லீலா கிட்ட அப்படி குழைகிறீங்களே, என் வயிறே பத்தி எரியுது. நான் என்ன ஹேமா செய்ய முடியும்? ஏதோ தெரிஞ்ச பொண்ணாச்சேன்னு பேசலாம்னு போனேன், அவ என்னடா மேல விழுந்து விழுந்து பழகலாம். மலர தேடித்தான் வண்டு போகும் சொல்லுவாங்க, ஆனா வண்டை தேடி மலர் வருது. வாட் கேன் ஐ டு? இந்த காலத்து பொம்பளைங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம போச்சு. நான் உன்னையா சொன்னேன், பொம்பளைங்களை சொன்னேன்? நோ, யூ ஆர் ஸ்வீட் 16 லிட்டில் கேர்ள். ஹேமா, ஐ ப்ராமிஸ் யூ, யூ ஆர் த ஒன் அண்ட் ஒன்லி கேர்ள் ஹூ மை லவ். நான் காதலிக்கிற ஒரே பொண்ணு நீதான். இதே நேரத்துல இந்த ஜன்னல் வழியா நீங்க என்ன பாக்குறது எனக்கு நல்லா தெரியும். அத புரிஞ்சுக்கிட்டுதான் தினமும் சாயந்தரத்துல நான் அங்க வந்து நிப்பேன். இப்போ தீர்மானமா ஒரு முடிவை தெரிஞ்சிட்டு போகதான் இங்க வந்து நிக்கிறேன். மனசுக்கு கட்டுப்பாடு கிடையாது, அதனால அது எதை வேணாலும் விரும்பிடலாம். விரும்புறது சுலபம், ஆனா நடக்க முடியாத நினைக்கிறதோ, அடைய முடியாத நினைச்சு ஆசைப்படுறதோ அறிவீனம். அப்படிப்பட்ட முட்டாள்தனமான காரியத்தை செஞ்சு பின்னாடி வருத்தப்பட்டு என் வாழ்க்கையை கெடுத்துக்க நான் விரும்பினேன். இதோ பரிசிதா, எந்த நேரத்திலும் என் நிலைமையை மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த படத்தை ஜன்னலுக்கு பக்கத்திலேயே மாட்டி வச்சிருக்கேன். ஒவ்வொரு தடவையும் ஜன்னல் வழியா உங்களை பார்க்கும்போது இந்த படமும் என் பார்வையில படும், எட்டாத பழம் புளிக்குங்கிற வாசகமும் என் நினைவுக்கு வரும். தவறான தத்துவம், நீங்களே சொல்லுங்க. பழுத்த பழம் புளிக்கவா செய்யும், முயற்சி செய்து பழத்தை பறிக்கணுமேங்கிற எண்ணம் அந்த நெறிக்கு இல்ல. அதனால பழம் புளிக்கும்னு பொய்யான கருத்தை சொல்லி தன்னைத்தானே ஏமாத்திட்டு போகுது. சுருக்கமா சொல்லிடுறேன், நான் யாரும் இல்லாத அனாதை, பரம ஏழை. ஆனா நீங்க என் வாழ்க்கையை ஏன் இஷ்டப்படிதான் அமைச்சுக்கணும்னு நான் விரும்புறேன். அதுல தலையிட்டு என் வாழ்க்கையை திசை திருப்பி வீணா உங்க வாழ்க்கையும் பாழாக்கிக்காதீங்க. தயவு செஞ்சு கேட்டு போயிடுங்க. மனசார நீங்க என்ன போக சொல்றவரா இருந்தா என்னைக்கும் அந்த ஜன்னலுக்கு ஏதோ சாத்திருப்பீங்க. என்ன பாக்குறத உங்களால தவிர்க்க முடியல, அதனாலதான் பக்கத்துல இப்படி ஒரு படத்தை வச்சு உங்களையே நீங்க ஏமாத்திக்க முயற்சி பண்ணிட்டு வரீங்க. ஏமாற்றத்தை தாங்கிக்க என்னால முடியும், ஏன்னா நான் ஏழை, பழகி போச்சு. ஆனா நிச்சயமா என்னால தோல்வியை தாங்கிக்க முடியாது. தோல்வியை தாங்க முடியாதுங்கிறதுக்காக நீங்க உங்களை ஏமாத்திக்க தயாரா இருக்கீங்க. ஆனா ஒரு பொண்ணுடைய நிலைமை அப்படி இல்ல. மனசார ஒருத்தர் விரும்பிட்டா அவ அவரைத்தான் மணந்து வாழணும். அந்த வாழ்க்கை அவளுக்கு கிடைக்கலனா அதை ஒரு ஏமாற்றமாவோ தோல்வியாவோ நினைச்சு அவ தொடர்ந்து வாழ முடியாது. பொண்ணு அவ வாழ்க்கையை முடிச்சுக்கணும், இல்ல திருமண ஆசையை மறந்துடணும். நான் எந்த முடிவுக்கு வரணுங்கிறத நீங்களே சொல்லிடுங்க. திருமணங்கிறது வாழ்க்கையின் கடைசி சந்திப்பு இல்லை, ஒரு பெரும் பயணத்தின் முதல் சந்திப்பு. அதுல தவறு ஏற்படவே கூடாதுங்க. இத பாருங்க, அதே இதை சொல்லி சமாளிக்காதீங்க. உங்க மனசையோ உங்க எண்ணத்தையோ புரிஞ்சிக்காம நான் இங்க வரல. அதே மாதிரி என் எண்ணத்தையும் என் விருப்பத்தையும் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எங்க வீட்டை பொறுத்தவரை நானா வந்து சொல்லலைன்னா உங்களால புரிஞ்சிக்கவே முடியாது, அதுக்கான வாய்ப்பும் கிடைக்காது.
அதனால என் மனசை புரிய வச்சுட்டு போகத்தான் வந்தேன். இப்ப புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வரேன். இனியும் இந்த படம் இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. படிச்ச புத்தகங்களை வித்து பணத்தை திருப்பி கொண்டு வந்து கொடுக்கிறது தப்புப்பா. இல்லைங்க முதலாளி, வேலையை விட்டு போறதுன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு போறதுதான் முறை. திடீர்னு ஏன்பா இப்படி ஒரு முடிவுக்கு வந்த? வீட்டுல யாராவது ஏதாவது சொன்னாங்களா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல முதலாளி. நான் நன்றி உள்ளவன், விசுவாசம் உள்ளவன் நீங்க நம்பிக்கை இருக்கீங்க. அந்த நல்ல பேரோட நான் போயிடணும்னு ஆசைப்படுறேன். அதை தவிர வேற எந்த வித காரணமும் கிடையாது. ராமு, தயவு செஞ்சு இதுக்கு மேல எதுவும் கேட்காம எனக்கு போறதுக்கு அனுமதி கொடுங்க. ஆல்ரைட், நீ ரொம்ப குழம்பி போயிருக்கிற, உன் இஷ்டப்படியே நீ போகலாம். ஆனா நீ விரும்புனா என்னைக்கு வேணாலும் திரும்ப இங்க வேலைக்கு வரலாம். ரொம்ப நன்றிங்க, நான் வரேன். அம்மாடி, சாப்பாடு வரமாட்டேன்னு சொன்னேம்மா. ஏம்மா? என்ன மாடி அழுதுட்டு இருக்க? உடம்பே நடக்குது. என்ன காரியம் செஞ்சுட்டே? நீ கற்பனா இருக்கியா? நம்ம குடும்ப கௌரவத்தையே உன் காலடியில போட்டு மிதிச்சிட்டியேடி. இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சுட்டா இங்க ஒரு பெரிய பிரயமே ஏற்படுமே. ஏடி, என் குணம் எல்லாம் உங்ககிட்ட இருக்குன்னு நினைச்சு உன்ன செல்லமா வளர்த்தினே. என் பரம்பரையிலயும் உங்க அப்பா பரம்பரையிலயும் இல்லாத காரியத்தை உன்ன செஞ்சுட்டு இப்படி வந்து நிக்கிறியேடி. உன்னே கடவுளே, உன்னை அழிக்கிறது கூட என் கை வரமாட்டேங்குதுடி. ஐயோ, பவர் வேற வந்துட்டேன். நான் என்ன பதில் சொல்ல? என்ன சொன்னேன்? சீதா கர்ப்பமா? இத பாருங்க, இது வரைக்கும் உங்களை எதிர்த்தோ உங்க பேச்சுக்கு மறு பேச்சோ பேசுனதே கிடையாது. இப்ப இப்படி ஒரு இக்கட்டான நிலையில கொண்டு வந்து நிறுத்திட்டா உங்க பொண்ணு. என் பொண்ணு சொல்லாதே. நீ செல்லம் கொடுத்து சீரழிச்ச ஓ பொண்ணு சொல்லு. என்னங்க, நீங்க கோவப்படுறதுனாலயோ கூச்சல் போடுறதுனாலயோ தீர்ந்து போக போற பிரச்சனை இல்லைங்க. இது எனக்கு நீ புத்தி சொல்லியா? இந்த உலகத்துல எல்லாத்தையும் விட கௌரவம் தாண்டி எனக்கு முக்கியம். அதை இழந்துட்ட உன் பொண்ணு, உன் பொண்ணு என்னடி, இந்த குடும்பத்தையே சுட்டு தள்ளிட்டு நானும் தற்கொலை பண்ணிக்க போறேன். ஆமாங்க, இந்த அவமானத்தோட வாழ விட அதுதான் மேலும் எனக்கும் படுது. படுது இல்ல, அப்புறம் என்ன? இப்ப இப்ப ரிவால்வர் எடுத்து வந்து எல்லாரையும் ஷூட் பண்ணிடுறேன். சின்ன சந்தேகம். என்ன? இன்னைக்கே நம்ம எல்லாரும் செத்து போயிட போறோம் இல்லையா? ஆமா, செத்த பின்னாடி நம்ம எல்லாருடைய போட்டோவும் பத்திரிக்கையில வரும் இல்லையா? விளையாடுறியா? அதுக்கு என்ன இப்போ வந்த வரட்டுவேன். அதோட நின்னா பரவாயில்லையே, நிக்காதுங்க. நாளைக்கு விசாரணைக்கு போலீஸ் வரும். விசாரணைக்கு அப்புறம் நம்ம ரெண்டாவது பொண்ணு கர்ப்பமா இருக்காங்கிற விஷயம் தெரியும். அதோட அவளுக்கு கல்யாணம் ஆகலைங்கிற விஷயமும் எல்லாருக்கும் தெரிய வரும் இல்லீங்களா? என்னடி பெருசா கதை இழக்கிறேன்? நான் ஏங்க கதை இழக்க போறேன்? அதுக்குதான் இருக்காங்களே சில பத்திரிகாரங்க. இது போதாதா உங்களுக்கு? இருக்கிறது காது மூக்கு வச்சு கதையை திரிச்சு நம்ம பத்தி கண்டபடி எழுதி சந்தி சிரிக்க வச்சிடுவாங்களே. அதுக்கப்புறம் இருக்கவே இருக்கு இந்த ஊரம் உலகமும் ஒன்ன ஒன்பதாக்கி பேசட்டும். அதெல்லாம் கேட்கத்தான் நம்ம உயிரோட இருக்க மாட்டோமே. நாம இருக்க மாட்டோம், ஆனா மானங்கட்ட குடும்பங்கிற பேர் மட்டும் இருக்கும் இல்லீங்களா? அப்படி இருக்கும் போது நாம சாகறதுனால எதை சாதிக்க போறோம்? அதுக்காக மானத்தை இழந்து வாழணும் சொல்றியா? அப்படி சொல்றதுக்கு நான் ஒரு மானங்கெட்டவருக்கு மகளா பிறக்கமோ இல்ல, மானங்கெட்டவருக்கு மனைவியா வாழ்க்கைப்படவும் இல்லை. ஆக அந்த வாட்ச்மனுக்கு நம்ம மகளை கட்டி வைக்கிறத தவிர வேற வழியே இல்லைன்னு சொல்றியா? நான் சொல்லலீங்க, இப்ப நீங்க தான் சொன்னீங்க. இத பாருங்க, மனைவிங்கிற முறையில பிரச்சனை விவரமா சொல்ல வேண்டியது என் கடமை, சொல்லிட்டேன். முடிவெடுக்க வேண்டியது உங்க கடமை, சொல்லுங்க. அப்படியே நடந்துக்கிறேன். என்னடி என்னடி சொல்லுங்க சொல்ற? என்ன குழந்தை இக்கட்ல மாட்டி விட்டுனா என்னத்த சொல்றது? அந்த வாட்ச்மேன் வேற வேலையை விட்டுட்டு போயிட்டா. என்னது, வேலையை விட்டுட்டு போயிட்டாரு? ஆமா மீனாட்சி,
திருட்டு பையன். இந்த பழி தான் மேல விழுந்து மாட்டிக்கோன்ற பயத்துல என் ஆபீஸ்ல வந்து சொல்லிட்டு மெதுவா நழுவிட்டான். ஏங்க, தவறு செஞ்சுட்டு தப்பி போகணுங்கிற எண்ணம் இருந்திருந்தா உங்ககிட்ட சொல்லிட்டு ஏன் போகணும்? சொல்லாமலே போயிருக்கலாம் இல்லையா? சரி சரி, எது எப்படி இருந்தாலும் சரி, அந்த வாட்ச்மேன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடறேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணு மாப்பிளை நான் சொல்றபடிதான் கேட்கணும். நான் அவங்கள என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் நடுவில் நீ கொடுக்க வரக்கூடாது. சம்மதமா? சம்மதம் தாங்க. கூப்பிட்டீங்களா முதலாளி? இத்தனை நாள் அவர் நச்சு பாம்பைய வீட்டுக்கு காவலா வச்சிருந்த நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். என்ன சொல்றீங்க? உனக்கு விளக்க சொல்ல நான் உன்னை இங்க வரவழைக்கல. பம்பாயில் இருக்கிற என் மூத்த பெண்ணுக்கு மாப்பிளைக்கு நான் லெட்டர் போட்டிருக்கேன். அவங்க வந்த உடனே உனக்கு சீதாவுக்கு கல்யாணம். முதலாளி, கல்யாணம் எந்த ஆடம்பரமும் இல்லாம ரொம்ப சிம்பிளா தான் நடக்கும். முதலாளி, நீ போகலாம். ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு போக அனுமதி கொடுங்க. நான் ஆசைப்பட்டது கிடைக்குதுங்கிற மகிழ்ச்சியை மனசுல ஒரு பக்கம் இருந்தாலும் உங்க அன்பையும் ஆசீர்வாதத்தையும் இழந்துட்டேங்கிற வேதனை எப்பவும் என் மனசை அரிச்சுக்கிட்டு தான் இருக்கும். என்னதான் கல்யாணத்தை ரகசியமா நடத்தினாலும் அதுக்காக 30 வரையில பழகிட்டு எனக்கு கூட சொல்லி அனுப்பக்கூடாது. சொல்லி அனுப்புற மாதிரி அங்க சம்பந்தம் நடக்குது. என்ன பொறுத்தமட்டது கல்யாணம் இல்ல பண்ண போனா நடந்ததுன்னு இந்த ஜென்மத்துல அவர் இந்த வீட்டு வாசப்படியை கூட மிதிக்க மாட்டாருமா? ஏங்க, அப்படி என்ன அவமானம் இங்க நடந்து போச்சு? இன்னும் என்ன நடக்கிறோம் பாத்தியாமா? உன் செல்ல மக செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு கேள்வி வர கேக்குறான். ஏன் கேட்க கூடாது? சீதா, உனக்கு பேசுறதுக்கு யோகியத்தை கிடையாது. ஏமா, நான் பேசக்கூடாது? எனக்கு சீதான்னு பேர் வச்சிங்க. அந்த பேருக்கு களங்க வராம நான் மனசார நினைச்ச ஒருத்தரையே மறந்துகிட்டது தவறா? நீ பாத்ஸ்மேன கல்யாணம் பண்ணிட்டு கூட தப்பில்லடி. வாயும் வயிறுமா வந்து மனவரையில உக்காந்தியே, அது எவ்வளவு பெரிய விஷயம். அது எங்க போய் நிக்கும்னு நீ யோசனை பண்ணி பாத்தியா? எங்க போய் நிக்கும்? என்னைய கேக்குறியா? சொல்றேன்டி, பெரிய பணக்கார விட்டு பொண்ணு ஒரு வாட்ச்மேனை கட்டிக்கிட்டதையும் அவ கர்ப்பமா இருக்கிறதையும் ஊரடக்கம் தெரிஞ்சுக்கிட்டா என்னென்ன பேசுவாங்க? என்ன பேசுவாங்க? அந்த பொண்ணு எங்கேயோ போய் கெட்டு போயிட்டா, அதனால 5-10 கொடுத்து வாட்ச்மேனை சரிப்படுத்தி காதும் காதும் வச்ச மாதிரி கல்யாணத்தை முடிச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்கடி. ஓஹோ, அப்படி சொல்வாங்கன்னு நினைக்கிறியா? நிச்சயமா சொல்றேன். அக்கா, உன் தங்கச்சிக்கு அந்த பேர் வரவே வராது. நானும் ராமும் ஒருத்தரை ஒருத்தர் மனசார விரும்பணும். ஆனா அது அப்பா கிட்ட சொல்லி நன்றி கெட்டவன் நம்பிக்கை துரோகிங்கிற கெட்ட பேர் வாங்க அவர் விரும்பல. இந்த வீட்டை விட்டே போயிடுதான் முடிவு செஞ்சார். அவர் போயிட்டா எங்கதி? அதனால அம்மா கிட்ட நேரா வந்து என்ன ராமுவுக்கு கட்டி வைங்கன்னு அழுதுகிட்டே கேட்டேன். அம்மா தான் அவசரப்பட்டு தவறா புரிஞ்சுக்கிட்டு நான் கர்ப்பம்னு சொல்லிட்டாங்க. சீதா, நீ சொல்றதெல்லாம் 100%க்கு 100 உண்மை. அப்படின்னா ஏன் அப்பவே உண்மையை சொல்லல? இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு அம்மாவே தன் வாயால ஒரு குறுக்கு வழி காட்டி இருக்கிறப்ப நான் ஏன் உண்மையை சொல்லி காரியத்தை கேட்கணும்? அம்மா, நம்ம குலவழக்கப்படி நான் கண்ணி கறியாம தாம கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உங்க ஊர கிடக்குன்னு சொல்ற மாதிரி நீ பேசாமலே இருந்து ஒரு காரியம் சாதிச்சுட்ட இல்ல? எங்களை ஏமாத்தோன்னு பெருமைப்படாதம்மா. என்ன, நீ என்னைக்கு பொண்ணாவே இருந்துட போறது இல்ல? நீ ஒரு குழந்தைக்கு தாயாகத்தான் போற, எங்களை மாதிரி பெத்தவங்க ஸ்தானத்துல நிக்கத்தான் போற. அப்போ என்னங்க? என்னங்க ஆத்திரத்துல வாயில வந்தபடி சொல்லிடாதீங்க. வாழ போற சின்ன சிறுங்க வாழ்க்கை அனுப்பலன்னாலும் வசப்பாடாதீங்க, பழிச்சிட போகுது. அவ செஞ்சதுக்கு அவ மேல ஒண்ணும் தப்பில்லைங்க. நான் தான் விவரத்தை புரிஞ்சுக்காம சீதா கர்ப்பமா இருக்கான்னு சொல்லிட்டு. என்னது, சீதா கர்ப்பமா? என்ன சொல்றீங்க? ஆமா, உன்ன கல்யாணம் செய்துக்கிறதுக்காக அவ அப்படி நடிச்சிருக்கிறார். இது உனக்கே நல்லா இருக்கா?
என்ன நன்றி கேட்டவன்னு எல்லாரும் நினைக்கிற நிலைமையை உருவாக்கிட்டீங்க. இந்த நிமிஷம் வரை இங்க நடந்தது எதுவுமே உங்களுக்கு தெரியாம இருக்கும்போது தர்ம நியாயம் தெரிஞ்ச யாருமே உங்களை அப்படி சொல்ல முடியாதுங்க. இருந்தாலும் நீ செய்தது தவறுதான். ஏமாத்தி கல்யாணத்தை செய்து என்ன தலைகுனிய வச்சுட்ட. இல்லைங்க, நான் எதுக்காக என்னதான் இருந்தாலும் உங்க புருஷன் முண்டாட்டி சண்டையெல்லாம் இங்க வேண்டாம். மணி 10 ஆகுது, 10:30 ராகாலம். அதுக்கு முன்னால் அவளையும் கூட்டிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு நீ புறப்படு. என்னங்க இது, அவங்களை எங்க போக சொல்றீங்க? ஒன்னா பிறந்தவளுக்கு புருஷன் வீட்டுல போய் வாழறதா பெருமை? வாஸ்தவம் தாங்க, ஆனா நம்ம பொண்ணு அறியாத பொண்ணுங்க. இவள அறியாத பொண்ணு, நினைச்சவனையே கட்டிக்கிற அளவுக்கு தைரியம் வளர்ந்து போன இவள அறியாத பொண்ணு, எதிர்காலத்துக்கும் ஏதாவது திட்டம் போட்டு தான் வச்சிருப்பாங்க. இத பாருங்க, அவங்க வேணும்னா இந்த வீட்டுல இருக்க வேண்டாம், தனி அவுட் ஹவுஸ்ல தங்கட்டும். ஆனா அவங்களை வெளியே மட்டும் அனுப்பாருங்க. சீதா பிரிஞ்ச நாள் இருக்க முடியாதுங்க. மீனாட்சி, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையும் நான் சொல்றபடிதான் கேட்கணும். அப்பதான் இந்த கல்யாணமே நடக்கும். நானும் சொல்லிருக்கிறேன், நீயும் சம்மதிச்சிருக்க இல்லையா? அதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனையா? இது தண்டனை இல்ல மீனாட்சி, கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக ராஜரத்னம் பெத்த பெண்ணையே வீட்டை விட்டு அனுப்புறான். அம்மா, அப்பா இந்த வார்த்தை சொன்ன பின்னாடியும் நாங்க இங்க வாழணும்னு நினைக்கிறது முறையில்ல. நாங்க புறப்படுறோம். சீதா அப்பா, காசு படம் தான் கௌரவம்னு நீங்க நினைக்கிறீங்க. கௌரவம் அது இல்லைங்கறத நாங்க வாழ்ந்து உங்களுக்கு புரிய வைக்கிறோம். வாங்க போலாம். ராமு, நீ எதையோ எதிர்பார்த்து தான் பெரிய இடத்துல கண்ணி வச்சிருப்ப. உன்னை வெறுங்கையோடு அனுப்ப நான் விரும்புறேன். இந்த பணம் எல்லாம் உனக்கு தான் பொறிக்க. முதலாளி, என்ன மன்னிச்சிருங்க. பரீட்சைக்கு பணம் கட்டுறதுக்கு உங்ககிட்ட கடனாத்தான் பணம் வாங்கின காவல்காரன். இப்பவும் அதே காவல்காரனா தான் வீட்டை விட்டு வெளியே போறேன். நான் உங்ககிட்ட காவல்காரனா இருந்தப்பவே கடமை தவறாதவனான்னு சொல்லுவீங்க. இப்போ உங்க பொண்ணுக்கு காவல்காரனா வெளியே போறேன். இனியும் அதே மாதிரி நடந்து உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கிக்குவேன். அப்படி நீங்க சொன்னபடி பொறுக்கித்தான் என் வாழ்க்கையை நடத்தணுங்கிற நிலைமை ஏற்பட்டா, என் மனைவி விதவையா இந்த வீட்டுக்கு வந்தாலும் வருவாளையே தவிர கேவலமான வாழ்க்கை நடத்தவே மாட்டோம். நானும் தெரியாமத்தான் கேட்கிறேன், ரெண்டு பேரும் இவ்வளவு வீராப்ப பேசிட்டு போறீங்க, எங்கதான் போறீங்க? அப்பா, பொண்ணு மாப்பிள்ளை புறப்பட நேரம் நல்ல நேரமானு பார்த்து அனுப்ப வேண்டியதுதான் பெத்தவங்களுடைய கடமை. நான் எங்க போகணும்னு சொல்ல வேண்டியது என் புருஷனோட கடமை. நாங்க போறோம். அம்மா, அப்பா அதட்டின உடனே அடுத்த அடி கூட எடுத்து வைக்காம அப்படியே நின்னுட்டீங்க. அது நீங்க உங்க தாலிக்கு கொடுக்கிற மதிப்பு. அதே மாதிரி என் கழுத்துல தொங்குற இந்த தாலியை நான் மதிக்கணும் இல்லையா? அதனாலதான் உங்களை விட்டுட்டு போறேன். போயிட்டு வரேன்னு சொல்லப்பா. ராஜரத்னம், ஒண்ணுக்கு ரெண்டு தடவை நல்லா யோசனை பண்ணி பாரு. நீ நினைக்க வேண்டிய காரியத்தை செய்துட்டா பெத்த பெண்ணையே தள்ளி வச்ச பாவின்னு ஊரு உலகம் தூத்துப்பா. பொன்னம்பலம், என்ன பாவின் வேணாலும் தூத்துட்டும், பாசம் இல்லாதவன் வேணாலும் தூத்துட்டும், அத பத்தி எனக்கு அக்கறை இல்லை. ஆனா என் பரம்பரையில கலங்கம் படிய கூடாது, அதான் இலட்சியம். நீங்க என்ன செய்யணும் செய்யுங்க. நீங்க இவ்வளவு பிடிவாதமா இருக்கும் போது நாங்க என்ன செய்ய முடியும்? நம்ம சம்பிரதாயப்படி சீதாவை தள்ளி வைக்க வேண்டிதான். இந்த அநியாயத்தை தடுக்க வழியே இல்லைங்களா? என்னம்மா பாத்துட்டே நிக்கிறீங்க? அப்பா கூப்பிட்டு வேண்டாம் சொல்லுமா? கோபப்படுமா? எனக்கு கொஞ்சம் இப்படி வாங்க. என்ன மீனாட்சி? என்னங்க இதெல்லாம் மீனாட்சி? பாதம் மாறி போயிட்ட உன் மக சீதா இனிமே நம்ம வம்ச பரம்பரையில இருக்க கூடாது. அதனால ஊரை கூட்டி வச்சவளை தள்ளி வச்சுட்டா அவளுக்கு நம்ம குடும்பத்துக்கு இனிமே எந்தவித சொந்தமும் பந்தமும் இருக்காது. எங்க சொந்தக்காரங்களை கூட்டி வச்சு அவளை தள்ளி வச்சுட்டா சொந்த பந்தம் இல்லாம போயிடுவா. என்ன இருந்தாலும் அவ உங்க ரத்தத்துல உருவான பிள்ளைங்க, அந்த உறவு இல்லாம போயிடுமா? வேண்டாங்க, தயவு செஞ்சு இதை நிறுத்திடுங்க. இந்த ராஜரத்னம் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க மாட்டான். அப்படி எடுத்தா அதை முடிக்காம விட மாட்டான்னு உனக்கு தெரியுமில்ல? அவதான் வீட்டை விட்டே போயிட்டாளே,
அதுக்கு அப்புறம் ஏங்க இந்த கன்றாவி எல்லாம். போனவ ஒரே அடியா செத்து ஒழிச்சிருந்தா இந்த கவலை எல்லாம் இல்லாம போயிருந்துக்குமே. ஐயோ ஐயோ, ஏங்க சொல்லக்கூடாத வார்த்தை எல்லாம் சொல்றீங்க? செய்யக்கூடாத காரியத்தை உன் மகன் செய்யறான். ஆனா நான் சொல்லக்கூடாத வார்த்தையை சொல்லக்கூடாது. மீனாட்சி, எனக்கு மாத்திரம் அன்பு இல்ல, பாசம் இல்ல. நான் பெத்த மகளை இப்படி ஊரை கூட்டி தள்ளி வைக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு நினைக்கும் போது துக்க நெஞ்சு அடைக்குது. இருந்து நான் இதை செய்யறேன். ஏன் ஏன் எனக்கு எல்லாத்தையும் விட குடும்ப கௌரவம் தான் முக்கியம். அந்த கௌரவத்துக்கு இழுக்கு வர்ற மாதிரி எவனோ குளம்பாசம் தெரியாத பையன் அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்களுக்கு நாளைக்கு ஒரு பிள்ளையும் பிறக்கும். அந்த பிள்ளைய ராஜரத்னத்துடைய பேரன் சொல்லுவாங்க. அப்படித்தான் சொல்லுவாங்க. சொல்லு. அதைத்தான் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்றேன். ஒரு காலம் நான் அனுமதிக்க மாட்டேன். பரம்பரை பரம்பரையா காப்பாற்றப்பட்டு வந்த குடும்ப கௌரவம் என் காலத்திலும் சரி எனக்கு பின்னாடி சரி அழியக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த முடிவுக்கு நான் வந்திருக்கிறேன். உங்களுக்கு இனிமே இந்த வீட்டுல இடம் இல்லை. இந்த போட்டோ கூட இங்க இருக்க கூடாது. தருமாதியே செஞ்சுட்டேன். போங்க, எல்லாரும் தலையை முழுங்க போங்க. என்னங்க, நான் பரீட்சை பேப்பரை திருத்தி முடிச்சிட்டேன். இன்னும் என்ன பண்றீங்க? எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ரசத்துக்கு புளிய கரைக்கிறேன். என்னப்பா இது, அடுப்புக்கு போய் சேகல் பம்பில காத்தடிக்கிறீங்க? ஊதி ஊதி வாயெல்லாம் வலிக்குதுரா. தலிப்பா, நான் ஊதுறேன். அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்குது. ஒன்னையாவது படிக்க வச்சு ஒரு ஹைஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர் ஆக்கலாம்னு நினைச்சேன். நீ ஹோட்டல்ல சரக் மாஸ்டர் தான் போக போறது. படா, போய் படிடா, பட. முறைக்கிற ராஸ்கல். வணங்க, அப்படி இருக்கற அப்பா. அப்பா கொஞ்சம் வாய. ஏற்பாடாச்சு விவரமா அப்புறம் சொல்றேன். வீடு ஒண்ணு காலி இல்லைன்னு சொல்லுங்க. என்னது, நான் ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கேன், இவன் ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க, சம்பந்தா சம்பந்தம் இல்லாம. பேட்டரி வீக்கா? எங்க போனங்க? கீழே கிடக்குது. படிவே, கத்தாதீங்க. இவன் என் ஃப்ரெண்டு ராமு, இவனோட சம்சாரம் அது சீதா. இவன் என் சம்சாரம், பாத்தியாரம்மான வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். பேரு வடிவாம்பாள். பேருக்கேத்த கட்டாளாக்கி. சும்மா இருங்க. என்ன கத்துறாளன்னு பாக்குறியா? இவன் இப்படித்தான்பா கத்துவா, அதான் சாப்பிட்டாயிடுவான். வேணும் வேலைக்கு எனக்கு சாப்பாடு போட்டு டைம் டேபிள் பிரகாரம் கவனிச்சுக்குவா. மொத்தத்துல நான் கிழிச்ச கோட்டை தாண்டவே மாட்டேன். என்ன சொல்றீங்க? இல்ல, நீ ரொம்ப நல்லவன்னு சொல்றேன். இவன் என் பையன், பேரு பிரகலாதன். ஒரே பையன் தானே? என்னது, ஒரே பையனா? அடிடா சாப்பாடு மணி. இது எல்லாம் என் குழந்தைகள். இந்த அஞ்சும் பஞ்ச பூதங்கள். மணி அடிச்சு விட்டு சாப்பாடு போடுறதுக்கு ஒரு நிமிஷம் டிலே பண்ணா கூட போதும், என்னையே சாப்பிட்டு கொடுங்க. இதுதான் கடைசி குழந்தைய? இப்போதைக்கு இதுதான். வணங்காபடி, எனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் உன் வீட்டுல தங்கி இருக்க கொஞ்சம் இடம் வேணும். கொஞ்சம் என்னடா, நிறைய இடம் இருக்கு. என் சம்சாரம் ஏதாவது சொல்லுவாங்கன்னு பாக்குறியா? அவளுக்கு தாராள மனசு. என்ன வடிவு? ஆமா ஆமா, வாங்க உள்ள போவோம். பாக்கலாம். வாங்கம்மா, எங்க வீட்டு மகாலட்சுமி வாங்க. சும்மா சமாளிக்காதீங்க, உண்மையே சொல்லுங்க. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணுமே, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடியே சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. இத பாருங்க, இது நானா தேடிக்கிட்ட வாழ்க்கை, என் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை. அந்த மாடி வீட்டுல கிடைக்காத மனநிறைவும் சந்தோஷமும் எனக்கு இங்க கிடைச்சிருக்குங்க. உண்மையா சொல்றீங்க, உங்க நிழல் தான் இனிமே எனக்கு நிரந்தரமான சொர்க்கம். இந்தாங்க.
அக்காவும் மாமாவும் வரட்டும், அவங்க ரெண்டு பேருக்கும் சாப்பாடு போட்டுட்டு அப்புறமா உங்களுக்கு போடுறேன். நம்ம குழந்தைகளை படி போட்டு வந்த விருந்தாளிகளை கவனிக்கணும், நமக்கு என்ன தலையெழுத்தா? நம்ம நிலைமை அவங்களுக்கு புரியணும், இல்ல நாமளாவது அவங்களுக்கு புரிய வைக்கணும். எப்படி புரிய வைக்கிறது? ஏதோ கஷ்ட காலம், வேலை வெட்டி இல்லாம நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு தங்கிட்டு போட்டுமே, வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்களா போயிடுறாங்க. உங்களுக்கோ வேலை இல்ல, நான் உறுத்தி சம்பாதிச்சு ஏழு பேர் வயித்த கழுவ வேண்டியதா இருக்கு. அதோட வீட்டுல ரெண்டு விருந்தாளிகளை வச்சுக்கிட்டு எவ்வளவு நாளை கஷ்டப்படுறது? அவங்க வந்தா விஷயத்தை உடச்சு சொல்லிடுங்க, இல்ல நானே சொல்லிடுறேன். ஏன் அவசரப்படுற? சமயம் வரும்போது நானே பக்குவமா பேசி சொல்லிக்கிறேன். அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. ரெண்டு பேரும் இவ்வளவு நேரமா எங்க போய் சுத்திட்டு வரீங்க? சும்மா ஊர் சுத்தி பாக்கலாம்னு. இவரை கூட கூட்டிட்டு போயிருக்கலாமே, நல்லா சுத்தி காட்டுவாரு. இவருக்கு ஊர் சுத்துறதுதான் வேலை. உன்ன சுத்தினாலே உலகத்தையே சுத்தி வந்த மாதிரி. வாங்க சாப்பிட போலாம். சாப்பாடா? நாங்க இப்பதான் ஹோட்டல்ல சாப்பிட்டு வரோம். வீடு இருக்கும்போது ஏன்டா ஹோட்டல்ல போய் சாப்பிடுறீங்க? காஃபி சாப்பிடலாம்னு ஹோட்டலுக்கு போனோம். வெறும் காஃபி குடிச்சிட்டு வெளியில வந்தா கௌரவமா இருக்காதுன்னு லைட்டா டிஃபன் சாப்பிட ஆரம்பிச்சோம். ஐட்டங்கள்லாம் நல்லா இருந்தது, மூக்க பிடிக்க சாப்பிட்டோம். சாரி, நான் அப்பவே சொன்னேன் அக்கா நமக்காக காத்துட்டு இருப்பாங்க, வீட்டுக்கே போயிடலாம். இவர்தான் கேக்கல. நீங்க வருவீங்க என்னதான், இந்த குழந்தைங்க இன்னும் சாப்பிடாம இருக்காங்க. இன்னுமா சாப்பிடல? வாங்கடா கண்ணுங்களா, நான் சாப்பாடு போடுறேன். மூக்க பிடிக்க சாப்பிட்டு ஏத்த விட்டவர் இப்ப எதுக்காக ஒரு சம்பு தண்ணியை குடிக்கணும்? மெதுவா பேசு, அவங்க காதல வளப்போகுது. சீதா, அவங்க குழந்தைகளை பட்டி போட்டு நம்ம பசிய போக்கிருக்காங்க பாத்தியா? எவ்வளவு பெரிய மனசு உங்களுக்கு. என்ன செய்யறது, இல்லாதவங்களுக்கு நல்ல மனசையும் இருக்கிறவங்களுக்கு கல் மனசையும் கொடுத்திருக்காரு கடவுள். சீதா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் உங்களுக்கு பாரமா இருக்கிறது? ஆமாங்க, இனிமே நம்ம ஒரு நாள் கூட இங்க தங்க கூடாது. நாளை காலையிலே நம்ம இங்கிருந்து பிறப்பிடலாம். எங்க உங்க சொந்த ஊர் இங்கிருந்து எவ்வளவு தூரம்? நம்ம கையில இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு போய் சேர முடியாத தூரம். பாக்குறீங்க, இந்த நகனட்டிலையும் ஆடம்பரமான வாழ்க்கையிலும் எனக்கு எப்பவுமே ஆசை கிடையாதுங்க. இதை விட்டு நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்கலாம். இந்த பொண்ணை நம்பி வாழ்றதை விட ஊர்ல போய் அந்த மண்ணை நம்பி வாழ்னாங்க. இந்தாங்க. வேண்டாம் சீதா, கம்மல மட்டும் கழட்டாது. இதை விட என் கழுத்துல இருக்கிற இந்த நகையும் இதை கட்டுன உங்க முகத்துல எந்த நாளும் புன்னகையும் நினைச்சிருக்கணும். அதுதாங்க நான் விரும்புறேன் சீதா. வண்டி வந்த உடனே ஒன்னும் தாராறு பண்ணாம டிக்கெட் கூப்பிடு, தெரியுதா? வண்டி வந்துருச்சு. கூப்பிடு, டிக்கெட் கூப்பிடு. நீங்க குடுக்கறத குடுங்க. வண்டிக்கு வரும் கிளீனர் பையன் எங்கிட்ட சம்பளத்துக்கு வேலை பாக்குறான். இவன் ரேட்டு பேசுறான். நான் தான் வண்டிக்கு ஓனர், டிரைவர் எல்லாம் என் பேர் சொல்லதெல்லாம். அஞ்சு ரூபாய் கொடுங்க. ரொம்ப அதிகமா இருக்கு. அப்ப மூணு ரூபாய் கொடுங்க. மூணு ரூபாயா? நீ ஏன்டா ரேட்ட குறைக்கிற? நீ ரெண்டு ரூபாய்க்கு வாங்க, நான் ஏத்துக்கிட்டு போறேன். நீங்க ஒரு ரூபாய் கொடுங்க. ஒரு ரூபாய் சும்மா வா, நான் ஏத்துக்கிட்டு போறேன். நீ வாய்யோ, ஒரு ரூபாய் நம்பிக்கையில நடந்தே போறேன். அறிவு கட்டவன். டேய், வேற பக்கம் போய் கூப்பிட்டு வர்றேன். வேணா, இந்த ஸ்டேஷனுக்கு ஒரே பக்கம் தான் வாசல். நீ சோத்து வாயில மட்டும் வாங்கி. ஒரு டிக்கெட் ஆகப்பில்ல, காலியா தான் போகணும் போல் இருக்கு. எல்லாம் கள்ள டிக்கெட்ல வந்தாங்க, கொடுத்து நடந்தே போறாங்க. ஏந்திக்குடி கிராமத்துக்கு. ஆமா, நீங்க ஏந்திக்குடியில யார பாக்கணும்? அதாங்க எங்க சொந்த ஊரு. அப்ப நீங்க யாரு பிள்ளை?
தனிகாசலம் இருந்தாரு. ஆமா செத்து போட்டாரு. அவரோட பேரனா? என் பேர் ராமு, என் மனைவி சீதா. அடடே ராமு சீதா பொருத்தமான ஜோடிங்க. ஆமா அதை பாத்துக்கிட்டு நில்லு. வந்த டிக்கெட்டையும் விட்டு அறிவு கேட்டவன ஏறா வண்டியில ஏறா வண்டியில ஏறுங்க சார் ஏறுங்க சார் ஏறுங்க 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 இதுதான் உங்க தாத்தா தனியாசல வீடு. அதோ தெரியுத அந்த வயக்காடெல்லாம் கூட உங்க தாத்தாவுக்கு தான் சொந்தம். ஏ குழந்தை குழந்தை பா ஏ குழந்தை 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 எப்ப பார்த்தாலும் குழந்தை ஞாபகம் தானே. என் பேரு குழந்தை அம்மா. யார் தெரியுதா மிரட்டுறத பார்த்த உடனே தெரிஞ்சிருக்குமே என் பொண்டாட்டி. இது என் மக இப்போதைக்கு இது ஒண்ணுதான். எப்பவுமே இது ஒண்ணுதான். ஆமா இது யாரு சொல்ற நீ ஊரை கூட்டு. ஊரை கூட்டு. இது எப்பவுமே நல்லா ஊரை கூட்டம். தாய்மார்களே பெரியவர்களே இப்பொழுது நான் சில உண்மைகளை கூறப்போகிறேன். தேர்தல் கூட்டமா நடத்த போற அறிவு கட்டவன உண்மைகளை சொல்ல போறாங்க அப்புறம் தேர்தல் கூட்டமானு கேக்குறிய. இப்ப நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல போறேன். நம்ம ஊர்ல தனியாசல தாத்தா இருந்தாரு. அவர் பேர ராமு. இவரு இது அவர் மனைவி சீதா. வணக்கங்க. வணக்கம். சலாம் அலைக்கும். இனிமே இவங்க நம்ம கிராமத்துல இதே வீட்டுல தான் தங்க போறாங்க. தம்பி நீங்க இந்த வீட்டுல வாழ்க்கை ஆரம்பிங்க. சீக்கிரமா பணக்காரர் ஆயிருவீங்க. சீதா உண்மையாவே ஒரு பணக்காரர் வீட்டு பொண்ணுதான். ஆனா நீதிய சொல்லவே வேண்டாம். ஏழைய கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டதுனால பெத்தவங்க பொண்ணு வீட்டை விட்டே துரத்தி இருப்பாங்க. அதானே சீதா பெத்தவங்க துரத்துனா என்னம்மா நாங்கள்லாம் இல்ல. இனிமே நாங்கள்லாம் தான் உங்களுக்கு உறவுக்காரவங்க. நீதான் மகாலட்சுமியாட்டா இருக்கிறிய. உனக்கு எந்த குறையும் வராது. அப்படியே வந்துட்டாலும் நாங்கெல்லாம் விட்டுருவோமா? வாயிலே சொல்லிட்டு இருந்தா எப்படி வீடு இப்படி இருக்கா என்ன பண்றது? மன்னாரு இன்னும் 4 மணி நேரம் கழிச்சு பாரு. மைதனையா ரெண்டு ஆளுங்களை கூட்டிட்டு போய் உங்க கடையில இருந்து 2 கட்டு மூங்கில் அனுப்புங்க. ஜானகி என்ன உங்க வீட்டுல இருந்து 4 மணிக்கு கயிறு எடுத்து வா. சரிக்கா மணியண்ணா நம்ம ஆளுங்களை கூட்டிட்டு போய் குரமல இருந்து போங்க. வாங்க போ வாங்க. என்ன இது மூங்கிலு கயறு தென்னங்கீத்து பானை சட்டி இப்ப இங்க என்ன நடக்க போகுது? இங்க திருவிழா நடக்க போகுது. சும்மா எப்படி அருவாள் எடுத்து போய் அந்த செடி கொடி எல்லாம் வெட்டி சுத்தப்படுத்துறது தானே? சின்ன பிள்ளை ஓட்டத்தை பாரு. எவ்வளவு நேரம் இங்க நிக்கிறது? நீங்களா தம்பி ஒண்ணு கவலைப்படாதீங்க. ஒரு நொடியில குடிசையை கட்டி முடிச்சிடலாம். என் மனைவி அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காஃபி ஆறி போச்சுமா. என் மனசு ஆறலையே முருகா. அதுதான் பெத்த மனசு. அதுவும் நீங்க செல்லமா வளர்த்த பொண்ணு. இந்த சீதா அம்மா பாருங்க போகும்போதுதான் ஏதோ கோபமா போயிட்டாங்க. அட உங்களுக்காவது ஒரு கடுதா செய்யலாம் இல்லைங்களா? எப்படி எழுதுவா? அவ யாரு பெத்த பொண்ணு? ஆமாமா ஐயாவுக்கு இருக்கிற மாதிரியே பிடிவாதம் கோபம் ரோஷம் அத்தனையும் சீதா அம்மா கிட்ட இருக்கு. என் மேல பாசா அப்பாவே எழுதிட்டுமேனு பேசாம இருந்திருக்கு. ஆமா அது அவங்க ரெண்டு பேருக்கு உள்ள கௌரவ பிரச்சனை. எனக்கு என் உயிரோட கலந்த உறவு பிரச்சனை. நீ சொல்லு அவளை விட்டு 1 நிமிஷமாவது பிரிஞ்சிருந்தேனா? காலேஜுக்கு அனுப்பினா 8 மணி நேரம் அவளை நான் பிரிஞ்சு இருக்கணுமேங்கிறதுக்காக காலேஜுக்கு அனுப்பாமலேயே நான் நிறுத்திட்டேன். இப்போ எங்க இருக்காளோ எப்படி இருக்காளோ என்ன கஷ்டப்படுறாளோ? ரெண்டே ரெண்டு நாள் எனக்கு அவகாசம் கொடுக்கமா. அவங்க எங்க இருக்கிறாங்க எப்படி இருக்காங்கன்னு நான் கண்டுபிடிச்சு சொல்றேம்மா. முருகா. ஆமாம்மா நீங்க கண்ணீர் தொடச்சுக்கணும்மா. நீங்க அழுதா இந்த குடும்பத்துக்கு நல்லது இல்லம்மா. நீங்க அழக்கூடாதுமா. எனக்கு இதுக்கு முன்னால சமைச்சு பழக்கம் இல்ல. ஏதோ அம்மா சமைச்சிருக்கிறத பாத்திருக்கேன். அந்த அனுபவத்தை வச்சு
இப்ப சமைச்சிருக்கேன். ஏதோ நல்லா இல்லனா என்ன திட்டாதீங்க. சேச்சே, நீ என்ன சின்ன பிள்ளை மாதிரி. பிரமாதம் பிரமாதம், உனக்கு சமைக்கவே தெரியாதுன்னு நீ போய் சொல்ற. எவ்வளவு பிரமாதமா இருக்கு. எங்க இன்னும் கொஞ்சம் சாம்பார் ஊத்து. சீதா, நிச்சயமா சொல்றேன், இதுக்கு முன்னாடி நீ சமைச்சு பழகிருக்க, இல்லாட்டி இவ்வளவு நல்லா சமைக்க முடியாது. இல்லங்க, நிச்சயமா சொல்றேன், இதுதான் முதல் தடவை. ஆச்சரியமா இருக்கேன், முதல் தடவை சமைச்சேன்னு சொல்றேன், இவ்வளவு அருமையா இருக்கேன். நீங்க போங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன். அதெல்லாம் முடியாது, நான் போடுவேன், நீ சாப்பிடு. போது போது. சீதா, அப்படி பாக்குற, உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசு. நான் வேதனைப்படக்கூடாதுங்கிறதுக்காக உப்பு சப்பில்லாத இந்த சாப்பாட்டை இவ்வளவு ரசிச்சு சாப்பிட்டீங்களே. இல்ல சீதா, இந்த ரசத்தை ஊத்தி சாப்பிட்டு பாரு. உட்காருங்க உட்காருங்க. அதனால என்ன, கல்யாணம் ஆன புதுசுல இதெல்லாம் சகஜம். நாங்க கூட அப்படித்தான் இருந்தோம். ஆனா என் வீட்டுக்கார் ரொம்ப மோசம். ஒரு நாள் கூட அவர் எனக்கு சோறு ஊட்டினதே இல்ல. நான் ஊட்டினா ஒரு சட்டி சோறு திம்பாரு. இந்த தம்பி, மோறு கொண்டாந்துருக்கேன், இதையும் ஊத்தி பிசைஞ்சு உன் பொண்டாடி ஊட்டு. ஐயா வெக்கத்தை பாரு. சீதா கண்ணு, நாளைக்கு நீ சமையல் ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒரு குரல் கொடு. நான் வந்து ரெண்டு நாளைக்கு உனக்கு சமையல் கத்து கொடுக்குறேன். அப்புறம் பாரு, உன் வீட்டுக்காரர் இப்படி எல்லாம் உனக்கு ஊட்டுவாரு நினைச்சியா? உனக்கு கூட மிச்சம் வைக்காம அவரே எல்லாத்தையும் சாப்பிட போறாரு. இல்ல தம்பி, நான் வரேன். என்ன அவசரம், உட்காருங்க போலாம். உட்காரட்டா? உட்காந்துருவேன். உட்கார மாட்டேன், நான் இங்கே தான் தெரிஞ்ச பொம்பளை. சித்தா கண்ணு, எதுக்கும் அந்த கதவை சாத்தியே வச்சுக்கோங்க. அம்மா, என்ன சித்தா அம்மா இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டா? என்னது கண்டுபிடிச்சா? எங்க இருக்கா, எப்படி இருக்கா? அருவி பாக்கிறதுக்கு பக்கத்துல ஏந்தி குடி ஒரு கிராமம், ராம தம்பியோட தாத்தா ஊர் அதுதான். அங்க அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் இருக்கா. சீதா அம்மா அங்க ஓஹோன்னு வாழறாங்களா? ஓஹோன்னு வாழறாளா? ஆத்ம திருப்திக்காக எப்படி சொன்னேன், இருந்தாலும் இதை கேட்டு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அம்மா, என் மக ஏர் கண்டிஷன் தூங்கவே மாட்டாரு. எப்படி வாழ்க்கை கண்டிஷனா இருக்கிறப்போ ஏர் கண்டிஷன் எதுக்குமா? ராம தம்பி சீதா அம்மா மேல உயிரியே வச்சிருக்கிறாரா? அம்மா, என்னமா அப்படியே உட்காந்துட்டீங்க? பொண்ணு இல்ல முருகா, என் பொண்ணு எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்க துடிச்சு என் மனசு இப்ப அவளை பாக்கணும்னு துடிக்குது. ஆண்டவனே, இது நடக்கக்கூடிய காரியமா? ஏமா நடக்காது. அருவி பார்க்க மலைமுருகன் சக்தி உள்ள தெய்வம், அந்த முருகனை வேண்டிக்கணுமா? உங்க ஆசை நிச்சயம் பாடுபட்டா பொண்ணம்மா, கண் சிமிட்டி சிரிப்பாளே நெல்லம்மா, கண் சிமிட்டி சிரிப்பாளே நெல்லம்மா. ஏறெடுத்து வந்தவர்
திருப்தியாகணும். பேச தெரிந்த மனிதருக்கும் பாடம் சொல்லுது, பாடம் சொல்லுது. சரி. அப்பா ராம, அடுத்த வாரம் திருவிழா வருது, நிறைய பழம் கொண்டா. சரிங்க. சீதா, சீதா, என்னங்க? உனக்கு ஒரு சமாச்சாரம் தெரியுமா? என்ன? நான் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற ஸ்டாலுக்கு பழம் கொடுக்க போயிருந்தேன். அப்ப பம்பாயில் வெளி வந்தது. அதுல உங்க அக்கா இருந்தாங்க. ஒரு மரப்பு மறைச்சிட்டு தலைய ஒரு வெட்டு வெட்டிட்டு கதவையோ ஜன்னலையோ படாறு சாத்திருப்பா. உண்மையை சொல்லுங்க, இதுதான் எங்க நடந்தது? அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்ற? எங்க அக்கா குணம் எனக்கு தெரியாதா? நம்ம சீதா கண்ணுக்கு சீமந்தம் நடத்த வேண்டா? ஆமா, அப்படி ஒண்ணு இருக்குல்ல. தெரியுமே, இப்படி அப்பாவித்தனமா இருப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் சொல்லிட்டு போகலாம்னு வந்தேன். அம்மாடி சீதா, உங்களுக்குள்ள ஆயிரந்தா இருந்தாலும் இது அம்மா காரி கிட்ட இருந்து நடத்த வேண்டிய நல்ல காரியம்மா. உடனே அவங்களுக்கு ஒரு கடிதம் எழுதி போடுங்க. என்ன அப்படி பாத்துக்கிறீங்க? ஓஹோ, அம்மா காரி வருவாளா மாட்டாளான்னு யோசனை பண்றீங்களா? ஒண்ணு யோசனை பண்ணாதீங்க. என்னதான் பகை இருந்தாலும் பொண்ணுக்கு சீமம் தானா, பெத்த ஓடியாந்துட மாட்டா. இப்படி பிரிஞ்சு போயிருக்கிற எத்தனையோ குடும்பங்களை பிறக்க போற பேர குழந்தைங்க தான் சேர்த்து வைக்கும். தைரியமா எழுதி போடுங்க. சரிங்க. சீதா கிட்ட இருந்தா குடும்பமா என்னமா எழுதிருக்கா? ராதா, நான் சீதாக்காவை பாக்குறதுக்கு ஊருக்கு போறேன். ஊருக்கா? என்னமா விசேஷம்? சீதாவுக்காக்கு சீமந்தமா நுறப்படி என்னையே வந்து எல்லாத்தையும் நடத்தி வைக்க சொல்லி லெட்டர் எழுதிருக்கா. அடி செக்கண்ணா. ஏமா, பிரசவத்துக்கு அக்கா எங்க கூட்டிட்டு வந்துருவேல, பின்ன அங்கேயே விட்டுட்டு வருவேன். பிரசவத்துக்கு பெண்ணை தாய் வீட்டுக்கு அழைச்சிட்டு போறதுதான் நம்ம வழக்கம். உங்க அம்மாவும் அதைத்தான் செய்ய ஆசைப்படுவாங்க. நீ அதை எதை மனசுல வச்சுக்கிட்டு வரமாட்டேன்னு சொல்லிடாத. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் பிடிவாதம் பிடிக்காதீங்க. நிச்சயமா நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன். சீதா, உனக்காகவும் உங்க அம்மாவுக்காகவும் இதை நான் சொல்லல. இந்த கிராமத்துல நல்ல வைத்திய வசதி கிடையாது. உனக்கு இது தலப்பிரசம். அங்க போனா
நல்ல டாக்டரை வச்சு பாப்பாங்க. எல்லா வசதியும் நம்ம குழந்தையும் நல்லபடியா பிறக்கும். ஏங்க இந்த கிராமத்துல உள்ளவங்க குழந்தைய பெத்தது இல்லையா? சீதா நான் சொல்றதை கேளுங்க. உங்களை மதிக்காத அந்த வீட்டுல உங்க குழந்தை பிறக்க கூடாதுங்க. அங்க இருக்கிற மருத்துவர்களை விட இங்க இருக்கிறவங்களுடைய ஆறுதலான வார்த்தைகளே என்னை காப்பாத்தும். நீங்க கவலைப்படாதீங்க. சீதா உனக்கு பெத்தவங்களோட மனசு புரியாது. உங்க அம்மா உன்னை எவ்வளவு செல்லமா வளர்த்தாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க மனசு நோகிறபடி நடந்துக்கலாமா? அவங்க மட்டும் உங்க மனசு நோகிறபடி நடந்துக்கலாமோ? ஆத்திரத்துல உங்க அப்பா தான் கொஞ்சம் முரட்டுத்தனமா நடந்துகிட்டாரு. அதுக்காக உங்க அம்மா வீடு தேடி வந்து கூப்பிடுறப்ப போகாம இருக்கலாமா? நீ போகலைனா எனக்கு கோவம் வரும். நீங்க புரிஞ்சுக்காம பேசுறீங்க. நான் போயிட்டா உங்களை யார் இங்க கவனிச்சுக்குவாங்க? நான் என்ன குழந்தையா? அப்படின்னா ஒண்ணு செய்யலாங்க. குழந்தைய அம்மா கிட்ட சொல்லி உங்களுக்கு சாப்பாட்டுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டு போயிடுறேன். ஆனா நீங்க வயல்ல அதிக நேரம் வேலை செய்யக்கூடாது, ராத்திரில கண் முழிக்க கூடாது. எனக்கு 9வது மாசம் ஆனதும் நீங்க பிறப்பிட்டு அங்க வந்துடணும். இதுக்கெல்லாம் சம்மதனா தான் நான் போவேன். சம்மதம் சம்மதம் சம்மதம். அம்மா இந்தாங்க. அம்மா என்னப்பா? சீதா அம்மாவுக்கு சீடம் முறுக்குன்னா ரொம்ப பிடிக்கும். சமையல்காரர்கிட்ட சொல்லி செய்யச்சுனேன். இது உங்க பெட்டில வச்சுக்கீங்களா? ஏதேது சீதா பேர்ல என்னை விட உனக்குதான் அதிகமா அக்கறை இருக்கு. அம்மா அம்மா என்னம்மா என்னம்மா? சீதா அக்காவை பார்க்க போற சந்தோஷத்துல சாப்பாட்டையே மறந்துட்டியே. எனக்கு பசிக்குதுமா. இத வந்து கேட்ட கண்ணா அடிக்க வச்சுட்டு எல்லாத்தையும் சமத்துல போய் ராஜா இதை போட்டு. ஐயோ வேண்டாமா. சும்மா போட்டுக்க. அப்பா அம்மா வரும்போது பாக்குறதுக்கு அழகா இருக்கணும். போட்டுக்க. அத்தா எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. வாங்க வாங்க வாங்க. வர்றவங்க வாசல நின்னுட மாட்டாங்க, வீட்டுக்குள்ளதான் வருவாங்க. நீ ஏன் இப்படி அதுக்கு எதுக்கு அலைஞ்சுக்கிட்டு இருக்க? உள்ளவா வந்து உட்காரு. வா பட்டணத்துல இருந்து வர கடைசி வண்டி கூட வந்துருச்சு. உங்க அப்பா அம்மா வரல சீதா. என்னங்க பிரசவத்துக்காக என்ன பிறந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போக அப்பா அம்மா வந்திருக்காங்க. நான் போகட்டுமா? சீதா நான் போகல. என்னதான் நீங்க கோச்சிக்கு வைக்கல? சீதா ஐயோ சீதா சீதா என்னம்மா இது என்னம்மா இது? வாய வயமா இருக்கிற பொண்ணு அழலாமா அழக்கூடாதுமா? அவங்க வரலைன்னா என்ன? பணக்கார அம்மா வந்துதான் உனக்கு வழியில் படணுமா? பத்தியம் வச்சு கொடுத்து பாசத்தோட உன்னை பாத்துக்கிட்டு இருக்க நானும் உனக்கு ஒரு அம்மா தான். பெத்தட்டதுனால மட்டும் அம்மா இட முடியாது. நீ அழாதம்மா. இந்த ராஜாத்துக்கு சீமந்து நடத்தி வைக்க அவங்களுக்கு கொடுத்து வைக்கல. அதுக்காக உனக்கு சீமந்து நடக்காம போயிடுமா? நாங்கெல்லாம் இல்ல, நான் போட என் சீதா கண்ணுக்கு வளையில சீமந்தத்தை நான் நடத்தி வைக்கிறேன். என்ன எல்லாரும் பேசாம இருக்கிறீங்க? வாங்க வா கேட்டே எல்லாம் எடுத்து போய் உட்கார். வாங்க எல்லாம் சண்டை தேடு. படம் எடுக்கிறவங்கள பட்டணத்துல இருந்து வர வேண்டிய பணக்காரங்க வரல. அப்ப நான் வரேன். ஏன் ஐயா எங்க முஞ்சியெல்லாம் படத்துல விழுகாத? ஏன்னு கேட்டேன். பணக்காரவங்க சீமந்து நடத்துற சீரை பணமா எடுத்து இந்த குடிசையை மாட்டி வைக்கலாம்னு நினைச்சோம். அவங்க வரல. இப்ப இந்த ஏழைங்க நடத்துற சீமந்தத்தை பணமா எடுங்க. இதே படத்தை அந்த பணக்காரவங்க பங்களால மாட்டி வைக்க இங்க இருந்து பட்டணத்துக்கு பார்சல் அனுப்பி வைக்கிறோம். எப்படி வளையல கொட்டாம எடுங்க. இந்த வளையல அம்மனுக்கு போட்டு என் மக சீதா பேர்ல வரச்சு. சீதா பொண்ணுக்கு சீமந்தாமா? ஏமா நீங்க போகலையா? போகணும் தான் புறப்பட்டேன். அவர் பிடிவாதமா தடுத்துட்டார். என் மனசு துடிக்குது. பின்ன இல்லையா பெத்த மனசாச்சே. என்ன பண்றது, சில சமயத்துல
பாசத்தை பணம் மறைச்சு விடுறது. ஏன் பேஷண்ட் பேஷண்ட் அலறாரு இவரு? பேஷண்ட் பார்த்தது இல்லையா? வாங்க வந்தம்மா வந்தம்மா. வாங்க வாங்க, டாக்டர் கூட்டிட்டு வந்துட்டீங்களா? சீதாவுக்கு சொக பிரசவம் ஆகி அரை மணி நேரம் ஆகுது. ஐயோ டாக்டர் அப்பா ஐடியா பாத்தியா? என் பொண்டாட்டி கைராசி எப்படி பாத்தீங்களா சார்? குழந்தை பிறந்துருச்சு. அப்படின்னா? அப்படின்னா நீங்க ஐயோ போக நடத்தும், நாங்க ஒரு ரூபா வச்சு. பரவாயில்ல, டிஃபன் காமி சாப்பிட்டு வாங்க. தனிகாசுல தாத்தா பரம்பரையில தலைப்புள்ள ஆம்பளை புள்ளதான். சீதா நான் பாக்கலாமா? ஓ தாராளமா தம்பி, குழந்தை உன்னையே உரிச்சு வச்சிருக்கான். என்ன சிரிப்பு சரியில்லையே? அது இல்ல, ஊருக்கெல்லாம் நீ பிரசவம் பாக்குற, உனக்கு யாரு பாக்குறது? ஐயே இன்னும் சபல பத்தி போகலையா? நாம இருவர் நமக்கு இருவர், கண்டிப்பா ரெண்டு வேணுமா? அப்படின்னா இன்னொன்னு தத்து எடுத்துக்கணும். பெத்த எடுத்துக்கன்னா தத்து எடுத்துக்கன்ற அளவு. குழந்தை குழந்தை ஒண்ணு இல்ல. இந்த ராஜா பையனுக்கு என்ன பேர் வைக்கலாம்? உங்க அப்பா தெரிய வச்சிடலாமா? வேண்டாங்க, அவன் உங்களை போலவே இதயம் உள்ளவனா வளரட்டும். உங்க குடும்பத்து பெரிய வச்சிடுங்க. சீதா, உங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கும் இப்படி தங்க விக்கிற மாதிரி ஒரு பேரம் பிறந்திருக்கிறது தெரிஞ்சா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. இன்னைக்கு ஒரு லெட்டர் எழுதி போட்டுறேன், இத பாருங்க. அவங்கள பெருசா மதிச்சு சீமந்தத்துக்கு லெட்டர் போட்டீங்க, அதுக்கு உங்க மாமனாரும் மாமியாரும் உங்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்தாங்க. இப்ப வேற லெட்டர் எழுதி உங்க முகத்துல கரிய பூசிக்க போறீங்களா? வேண்டாங்க, இந்த ஒரு விஷயத்துல நான் சொல்றபடி நடந்துடுங்க. சரி, முடியாதவங்க செய்யற கோழத்தனமான செயல். நாம விரும்புற பொண்ண நம்மள விரும்பும்படி செஞ்சு அனுபவிக்கிறதாண்ட ஆம்பளை கழகு. A coward is incapable of exhibiting love. It is the prerogative of the brave. What do you say? Hey, college padangala padikiraana illaya adala nalla padichu vechirukanda Ramesh. Unakku Mohan avan avlo thane innikke mudichu vechirukanda. Ayyo, enna ipdi nenanju vandirkinga? Sita, periya malaya vandhadna ella olugume. Veedu oluvna enanga paya nalla vidayume. வேளையிலே
செல்ல மகள் செல்வ மகள் சீரோடு வாழ்ந்த மகள் ஏழையுடன் வந்தாளடா மனம் பித்தாக பேதை மனம் கல்லாக பெத்த மனம் பித்தாக பேதை மனம் கல்லாக தன் சொந்தம் வெறுத்தாளடா தந்தை மனம் தவித்திருக்க பரமனுடன் துணை நின்ற பார்வதியும் பெண் தானடா காலம் நமக்கு கோயன் காற்றும் மழையும் நண்பன் பூங்கொடியாய் சுகம் என்ன கண்டாளடா உனதன்னை துய தன்னை நான் தீர்க்கும் நாளே உனதன்னை துய தன்னை நான் தீர்க்கும் முன்னாலே உன் கவலை கொண்டேனடா மழையும் நண்பன் காலம் நமக்கு தோழன் காற்றும் மழையும் நண்பன் ஆரிராரிதாரோ 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 என்னங்க நீ என்ன சொல்ல போற எனக்கு நல்லா தெரியும் அறிவுப்பாக்கு கோயிலுக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன் நீ சொன்ன உடனே நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன் மீனாட்சி வந்து சீதாவும் மாப்பிளையும் பக்கத்து ஊர்ல தான் இருக்காங்க சாமியை பார்க்கலான்ற சாக்கில சீதாவையும் பார்த்து வந்துலான்ற ஐடியால தான் நீ புறப்பட்டு வந்து எனக்கு நல்லா தெரியும் பேசாம ஏர் வண்டியில ஒரு மணி நேரம் டைம் தர்றேன் அதுக்குள்ள போய் பார்த்து வந்து அது வரைக்கும் நான் இந்த மண்டபத்திலே நிற்பேன் நினைக்கிறீங்களா
ராஜாக்குட்டி, இத பாருடா உன் பாட்டி வந்திருக்கே. ஆ, என்னமா பேரு உனக்கு? பிரபு. பிரபு பையலே, பாருமா. அம்மா கருப்பட்டி காட்டு குடிக்க மாட்டாங்க. நம்ம வீட்டுல சீனி கிடையாது. இப்ப என்ன பண்றது? போய் குழந்தை அம்மா வீட்டுல இருந்து சீனி வாங்கிப்பாங்க. ஐயோ, எங்க எப்படி போறீங்க? அம்மா பாத்துட்டு போறாங்க. ஆமா, பின்கட்டு வழியா போயிட்டு வரேன். வாங்க. அதுக்குள்ள பாட்டியா மாப்பிள்ள, என் மன விட்டு சொல்றேன். சீத் குடிசையில வாழறா, பொறுமையில வாழறாங்கறத பத்தி நான் கொஞ்சம் கூட கவலைப்படல. ஏன்னா இவ்வளவு ஏழ்மையிலையும் அவளை இவ்வளவு நல்ல சந்தோஷத்துல வச்சிருக்கீங்களே, அதுக்காக உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அம்மா, இதாங்க காஃபி. ஏம்மா சீதா, காஃபில சீனி போட்டிருக்கியா? கிராமத்துக்கு வந்தா கருப்பட்டி காஃபி தான் கொடுப்பாங்கன்னு நான் ஆசையோட காத்துக்கிட்டு இருக்கேன். நீ கூட பட்டின மாதிரி ஆரம்பிச்சிட்டியா? காஃபி ரொம்ப நல்லா இருக்குமா. மாப்பிள்ள, இந்த அருணாக்குடி என் பேரன் போடுறதுக்காக கொண்டு வந்திருக்கேன். இது அவனுக்கு போடுறதுக்கு அனுமதி கொடுங்க. அம்மா, நீங்க இது கொண்டு வந்தது அப்பாவுக்கு தெரியுமா? தெரியாதம்மா. அப்படின்னா வேண்டாமா? சீதா, நீ என்னமா சொல்ற? என் பேரனுக்கு முறைப்படி செய்யறதா இருந்தா நான் என்னென்னமோ செஞ்சிருக்கணும். அதுக்கு விதி இல்லாம தான் இதை கொண்டு வந்திருக்கேன். ஏமா, இதுவரைக்கும் உங்க அப்பாவுக்கு தெரியாம ஏதாவது ஒரு காரியத்தை நான் செஞ்சிருக்கேனா? இது தப்புன்னு தெரிஞ்சு கூட நான் ஏமா இதை கொண்டு வந்திருக்கேன். மகளுக்கு ஒரு தாய் செய்ய வேண்டிய கடமை அம்மா. அம்மாடே, நான் உன் பிள்ளைய பார்க்கணும், அவளுக்கு இதை போடணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிட்டேன். அந்த ஆண்டவனுடைய அனுகிரகம் கிடைச்சதுனாலதான் நான் இந்த ஊரு கோயிலுக்கு வந்தேம்மா. நீ இதையேமா போட வேண்டான்னு தடுக்கிறேன். சீதா, ஓ சீமந்தத்துக்கு செஞ்ச வலையில அம்மனுக்கு போட்டேன், இப்ப இந்த அண்ணா கூடிய கோயில் உண்டியல்ல போட்டு போயிடுறேம்மா. நான் போறேம்மா, போறேன். சீதா, அந்த வாங்கி, சீதா வாங்கி. அம்மா, என்ன மன்னிச்சிடுங்கம்மா, என்ன மன்னிச்சிடுங்க. அம்மா, அது உங்க பேர் எனக்கு போட்டு விடுங்க. இந்தம்மா, இந்த ராசியான சங்க வச்சுக்கோ, நான் போயிட்டு வரேன். அம்மா, சாப்பிட்டு போங்கம்மா. வேண்டாம்மா, ஒரு மணி நேரத்துக்குள்ள கண்டிப்பா வரணும்னு உங்க அப்பா சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. கொஞ்சம் இருங்கம்மா. என்னங்க, நான் போய் அப்பா பாத்துட்டு வரட்டுமா? தாராளமா போயிட்டு வா சீதா. ஏமா அப்படி பாக்குறீங்க? அப்பா தான் எங்களை பார்க்க வர மாட்டாரு. இந்த ஊருக்கு வந்த அவர் நான் பாக்குறதுல என்ன தப்பு? என் குழந்தை அவர் பார்க்க வேண்டாமா? அதுக்கு இல்லம்மா. இன்னைக்கு ஏமா தயங்குறீங்க? நான் வரதுல உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. வாமா, வா. என்னங்க, உங்க பேர் நான் உங்ககிட்ட காட்டுறதுக்காக சீதா வந்திருக்கா. அவ மனசு நோகும்படியா ஒண்ணும் சொல்லிடாதுங்க. ஏமா சீதா அங்கேயே நிக்கிறேன், வாமா. அப்பா, உங்க பேர் என்ன பாருங்கப்பா. அப்பா, என் குழந்தைய பாத்துட்டு போங்கப்பா. அப்பா, அஞ்சல. ஐயோ, என்னங்க வர வர கொல்லப்புறமா வர ஆரம்பிச்சிட்டீங்க? ஆமா, உங்க அக்கா குழந்தை அம்மா வீட்டுல இருக்கா? அக்கா வெளியே போயிருக்கு, எனக்கு பயமா இருக்கு, நீங்க போங்க. அஞ்சல, இப்படியே நாம எவ்வளவு காலத்துக்கு சந்திக்கிறது? பாத்தியா என் உடம்ப, உன் நினைப்பால ஒட்டி உழந்து வெட்டி போட்ட முருங்கை கம்ப மாதிரி ஆயிட்டேன். என்னங்க செய்யறது? முருங்கை கம்பையா? அஞ்சல,
நேற்று ராத்திரி ஐயனார் கோயில் பூசாரி ஆண்டி விட்டு திண்ணில படுத்திருந்தேன். தூக்கத்துல என்னையும் அறியாம அஞ்சலி அஞ்சலின்னு கூப்பிட்டுருக்கேன். உடனே அந்த பூசாரி அருவாளும் கைமா வந்து என்னை சட்டையை பிடிச்சி எழுப்பிட்டான். அவன் பொண்டாட்டி பேரும் அஞ்சல ஏண்டா கூப்பிட்டேன்னு சண்டைக்கு வந்துட்டான். அப்புறம் என்ன, நம்ம விஷயத்தை எடுத்து சொன்னேன். கவலைப்படாதரா, நானே இருந்து உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன். ஆனா உனக்கு தான் என் மேல பிரியமே இல்ல. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, நான் உங்க மேல உயிரே வச்சிருக்கேன். உங்க அக்காவை நினைச்சா தான் எனக்கு பயமா இருக்குது. அவளை பத்தி கவலைப்படாதீங்க, அவ ஒரு சிடுமூஞ்சி, அவ பேச்சுக்கு சரிக்கு சரி கொடுத்துட்டா பயலன் ஆயிடுவா. அத்தா, அன்னைக்கு அக்கா இல்லாத நேரத்துல நான் உங்களுக்கு சோறு விட்டேன், அப்ப நீங்க கை விரல கடிச்சிட்டீங்க, அது எனக்கு வலிக்கவே இல்லை. இப்ப நினைச்சா கூட எனக்கு இன்பமா இருக்கு. அத்தா, உங்க கண் மொழியில ஏதோ ஒரு காந்தா இருக்கு. என்ன குழந்தை, பார்த்த அப்படியே அசந்து நிக்கிற, எத்தனை முறை பார்த்தாலும் இந்த முகத்துல ஏதோ ஒரு கலை தெரியுது இல்ல, கண்ணுல இருக்குது காந்தம் காந்தம். காந்தமா? காக்கா முட்டையாட்ட முழிய வச்சுக்கிட்டு காந்தமா? காந்தம். இந்த கண்ணை பார்த்து காந்தம்னு சொல்ற பொம்பளைங்களை இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறியா நீ? இருக்க மாட்டாங்கதானே நினைச்சேன் இத்தனை நாளும். இனிமே அப்படி நினைக்காத குழந்தை, சோறு போடுறியா? இன்னைக்கு உன் கையால எனக்கு ஊட்டி விட. ஊட்டி விடவா? ஏன் கைய கடிக்கவா? ஐயா, நான் அப்படிதான் செய்யணும்னு நினைச்சேன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது? இதெல்லாம் தான் உங்களுக்கு நல்ல பழக்கமாச்ச. இந்த விளையாட்டுக்கு நான் ஆள் இல்ல. பின்ன யாரு? பின்ன யாரா? முன்ன பின்ன யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டு தான் இந்த ஆட்டம் போடுறீங்க. என்ன பெரிய கூச்சல் போடுற நீ? உன் கோபத்தை பத்தி எனக்கு தெரியாதா? அஞ்சலியை விட்டு அஞ்சே நிமிஷத்துல மாத்திரு விழா. எங்க அஞ்சலாய்? அஞ்சலாய் அஞ்சலாய்! நீங்க தான் எதுக்கு நடத்திலையே? என் கூட பிறந்த தங்கச்சி அடியே, சோறு ஊட்டி விட்டு அடி. இவர் கைய கடிச்சா இவளுக்கு வலிக்கலையா? இரடி இரடி நான் உன்ன பேசிக்கிறேன். அம்மா, நீ வாடா கண்ணு, நான் உனக்கு சோறு ஊட்டி விடுறேன். வேண்டாம் சித்தி. அம்மா, மாமா மோகனா, அம்பி யாரும் புதுசா இருக்கு? இவர் தான் ரமேஷ். எந்த ரமேஷ்? என்ன மணி புரியாத மாதிரி கேக்குறேன். லட்சாதிபதி ராஜரத்னத்துடைய ஒரே பையன். ஓஹோ, நீ காதலிக்கிறதா சொன்னியா? அந்த தம்பியா? வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க. பரவாயில்ல, நான் நிக்கிறேனுங்க. பெரிய இடத்து பிள்ளைங்க நீனா ஏன் கால் வலிக்கும்? உட்காருங்க உட்காருங்க. இவங்கதான் எங்க அம்மா கோமலவல்லி. இது என் தம்பி. பேரு வைத்தீஸ்வரன். தம்பிக்கு என்ன பத்தி அதிகமா தெரிஞ்சிருக்கோம் நியாயம் இல்ல. கோமல வந்தின்னு சொன்னா அந்த காலத்துல தஞ்சாவூர் ஜில்லாவே கெடுகெடுத்து போறோம்ல. எங்க அந்த ஜில்லாவுக்கு நீங்க கலெக்டரா இருந்தீங்களா? கலெக்டராவா? அக்காவை பாக்குறதுக்கு ஆனானப்பட்ட பண்ணையாரு ஜமீன்தாரெல்லாம் கீவரிசையில காத்துக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு ஒண்ணும் புரியலீங்க. எங்க அம்மா அவ்வளவு பாப்புலர் பர்சனாலிட்டி. ஐ சி. அந்த ஜில்லாவுல என் கச்சேரி நடக்காத இடமே இல்ல. பாட்டு கச்சேரியா? நாட்டிய கச்சேரி. ஏ மோகனா, உங்க அம்மா ஒரு நாட்டியக்காரியா? நல்லா கேட்டீங்க போங்க. நான் மட்டுமா? அங்க பாருங்க போட்டோ, அது எங்க அம்மா மரகதவல்லி. அந்த போட்டோ எங்க பாட்டி கனகவல்லி. அந்த போட்டோ எங்க பாட்டியோட பாட்டி புசுப்பாவல்லி. பெரிய பெரிய அரண்மனையில கூட எங்க பரம்பரை கால்படாத இடமே இல்ல. இப்ப கூட பெரிய பெரிய பதவியில இருக்கிறவங்க அப்பா அப்பா இங்க வந்து போவாங்க. அப்பா அப்பா, வெரி குட் வெரி குட். ஏதாவது பெரிய இடத்த சிபாரிசு வேணும்னா நான் கூட உங்ககிட்ட அப்பப்ப வரலாம் இல்லையா? அப்ப நான் வரட்டுங்களா? வர மகனா நானு. என்ன அதுக்குள்ள போறேங்கிறீங்க? நம்ம மோகன கல்யாண விஷயமா பேசி முடிவெடுக்காம. கல்யாணமா? என்ன தம்பி, கல்யாண பேச்சு ஆரம்பிச்சது முகம் மாறி போச்சு. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நீங்க இப்படி திடீர்னு என் கல்யாணத்துக்கு சம்மதிப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதனால ஒரு இது ஒரு சந்தோஷம். அது சரி, எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? நவ், ஜஸ்ட் திஸ் மினிட். இங்க ஒரு மஞ்ச கயிறு கொண்டு வாங்க, மூணு முடிச்சு இப்பவே போட. நீயா போட்டா போறாதுப்பா, உங்க அப்பாவும் சம்மதிக்கணும். யூ மீன் மை டாடி? நீங்க எப்படி உங்க பரம்பரையை பத்தி ரொம்ப பெருசா பேசிக்கிறீங்களோ அதே மாதிரி எங்க அப்பாவும் அவருடைய பரம்பரையை பத்தி ரொம்ப பெருசா பேசிக்குவார். உங்க ரெண்டு பேருக்கும் நல்ல பொருத்தம். எங்க அப்பாவோட சம்மதமும் கிடைச்சிடும், கல்யாணம் ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சிடும். நான் போறேன். போயிட்டு வரேன்னு சொல்லுங்க தம்பி. நான் போயிட்டு வரேன். அத்தான், நம்ம கல்யாணத்தை சீக்கிரமா முடிச்சிடுவோம் முடிச்சிடுவோம் முடிச்சிடுவோம். அக்கா, தம்பி. அப்படியா, உன் மகன் செல்வம் இவன் தானா? ஆமா. என்னப்பா படிச்சிட்டு இருக்க? எம்ஏ எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கேன். டெல்லியில படிக்கிறேன்னு சொல்ற, இவ்வளவு சிம்பிளா இருக்கிறியா? எனக்கு ஆடம்பரம் எல்லாம் பிடிக்கா சார். வெரி குட் வெரி குட். ஏப்பா பண்ணுமலாம், இப்படி ஒரு பையன் இருக்கான்னு சொல்லவே இல்லையே. ஆமா, பையனுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டியா? பெண்ணை கூட பார்த்தாச்சுப்பா. ஆனா இந்த பெண்ணை பார்த்து அப்ப இருக்கான் பாரு, பெரிய சிடுமூஞ்சி.
சதா கௌரவம் பரம்பரை பராஜிக்கிட்டே இருப்பான். என்னப்பா நீ லட்டு மாதிரி பையனை பெத்து வச்சுக்கிட்டு பெண்ணை பெத்த அப்பனுக்கா பயப்படுற? இவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்ற அப்ப யாரு? அதுக்கிட்ட பொண்ணு யாரு? உன் கடைசி பண்ண ராதாதான். அப்போ நான் சிடுமூஞ்சிக்கிறியா? அது கிடக்கட்டும், கல்யாணத்துக்கு என்ன சொல்ற? பரிபூர்ண சம்மதம். ஓகே, இத பாருங்க. ஃபைனல் லைக்ஸ். ஃபைனல் லைக்ஸ் கொடுங்க பாக்கலாம். ஏமா ராதா, உனக்கு வேண்டிய புடவெல்லாம் எடுத்தாச்சா? போதுமா? போதுமா. ஆமா, இந்த மஞ்சள் கலர் புடவை சீதாக்காவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்ல? சும்மா என்ன ஏமா கேக்குறீங்க? சீதாக்காவுக்கு மஞ்சள் புடவை தான் பிடிக்கும்னு உங்களுக்கு நல்லா தெரியுமே. சும்மா எடுத்து வைங்கம்மா. போடி போக்குறி. இந்தப்ப மொத்தமா எல்லாத்துக்கும் பில்லு போட்டு மேனேஜர் கிட்ட பணம் வாங்கிட்டு போங்க. ஏம்மா ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணு இல்ல முருகா, எனக்கு தெரியும்மா. சீதா அம்மாவுக்கு புடவை வாங்கிட்டமே, அவங்கதான் கல்யாணத்துக்கு வர முடியும்னு யோசனை பண்றீங்களா? நடக்க முடியாது. அம்மா, சீதா அம்மாவுக்கு உங்க கையால ஒரு கடிதா செய்து போட்டீங்கன்னா தங்கச்சி கல்யாணத்துக்கு ஓடி வந்துருவாங்கம்மா. ஆமாம்மா, அக்காக்கு லெட்டர் எழுதுங்கம்மா. நானா? இதுக்கு உங்க அப்பா சம்மதிப்பாரா? அப்பாவுக்கு தெரியாம எழுதி போடுங்கம்மா. ஆமாம்மா, சீதா அம்மா வந்த உடனே ஐயாவை எப்படியாவது சமாதானப்படுத்திடலாம்மா. இல்ல முருகா, இதுக்கு ஐயா சம்மதிக்கவும் மாட்டாரு. அவருக்கு தெரியாம நாலு அட்டை எடுத்து போறது தப்பு. என்னம்மா, கூட பிறந்த தங்கச்சி கல்யாணத்துக்கு மூத்தவ வரலன்னா அவ்வளவு நல்லா இருக்காதேம்மா. என்ன செய்ய, தலை விதின்னு நினைச்சு நடக்கிறத பார்த்துக்கிட்டு பேசாம இருக்க வேண்டியது. குளத்துல விழுந்து என் வாழ்க்கையே முடிச்சுக்க போறேன்டா. மதனி, குளத்துல விழுந்து குடிக்கிறத நீ கெடுத்துறாதீங்க. என்ன நடந்தது மன்னாரு? அது ஏன்டா கேக்குறேன்? உங்க அண்ணனை நினைச்சா எனக்கு வயிறு பத்தி எரியுதுடா மன்னாரு. இப்பெல்லாம் அவரு ஏன்கிட்ட சிரிச்சு பேசுறது இல்லடா. அப்படின்னா? அப்படின்னா அப்படித்தான். அவர் மனசை ஒருத்தி கெடுத்து விட்டாடா. யார் அவர்? மதனி, விட்டு கொடுக்காதீங்க, உரிமை போராட்டம் நடத்துங்க. உங்க கழுத்துல தாலி கட்டினது அவர் தானே? அவர் எங்கடா கட்டினாரு? என்னமா நீ சொல்றீங்க? தாலி கட்டுறப்ப ஒரு முடிச்சு போட்ட உடனே அவருக்கு கைகாலெல்லாம் விடவிடன்னு ஆடிருச்சு. பாக்கி ரெண்டு முடிச்சையும் நாத்து நான் போட்டேன். அப்பவே எனக்கு வதக்குன்னுச்சு. என்னடா மூணு முடிச்சுக்கு பதிலா ஒரு முடிச்சு போடுறாரே நினைச்சே. இப்ப நடக்குதே நடக்குதே மன்னாரு. நீ எப்படியாவது என் வீட்டுக்காரர் மனச மாத்தணும்டா. நான் உன்னத்தான் நம்பி இருக்கிறேன். என்ன கை விட்டுறாத. கவலைப்படாதீங்க, கடைசி வரைக்கும் நான் உங்களை கைவிட மாட்டேன். மதனி, உங்களுக்கு ரொம்ப குழந்தை மனசு. ஆமா, உனக்கு வெள்ள மனசு. மதனி, மன்னாரு வர காப்பி குடிக்கிறியா? பால் ஊத்தின காப்பி தான் நான் குடிப்பேன். அப்ப நீ கலப்பு கடையிலேயே போய் குடி. இந்த அதையும் கூட மூன்று ரூபாய் சரி வச்சுக்க. நான் வரட்டா? மன்னாரு, நான் சொன்னதை மறந்துடாத. உன்னத்தான் மலை போல நம்பி இருக்கேன். நம்பினவங்களை நான் கைவிட மாட்டேன். காவல வராரு. எங்கடா போற? எங்கயோ போவேன், எங்கயோ வருவேன். போற இடத்தெல்லாம் சொல்லிட்டு தான் போடுமோ? போற இடத்த சொல்லுவாரு. நீ வர இடத்தைய இப்பதாலடா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏ குழந்தை, இந்த அயோக்கிய போய் எப்படி பேசிட்டு போறான் கேட்டியா? மன்னார் ஒண்ணு அப்படி இல்ல. அவனை பத்தி உனக்குதானே நல்லா தெரியும். எப்படி வெள்ள மனசு? வெள்ள மனசு, நம்பினவங்களை கைவிட மாட்டா, வர காப்பி குடிக்கவே மாட்டா, கிளப்பு கடை காப்பி தான் குடிப்பான். யாராவது பணம் தருவாங்க அவனுக்கு. அவன் ராசி எப்படி? மண்டை இடிச்சா சமய கட்டுல வரக்காப்பி இருக்கு, போய் எடுத்து மண்டு. சமய கட்டுல வரக்காப்பி, அதை நான் போய் மண்டடும். மன்னாருக்கு கப்பு கடை காப்பி. ஐயோ, மூன்று ரூபாய்க்கு குடிக்க போறாதான். மூன்று ரூபாய்க்கு என்ன குடிப்பானோ இவன். குடிக்கட்டும், எத்த வேண்டாலும் குடிக்கட்டும். என் குடிய கெடுக்கிறானே ஆண்டவரே. என் கதிய பாத்தியா? டைம் மன்னாரே, உன் கையும் காலையும் வெட்டி அதையே விறகா வச்சு வர காப்பி சூடு பண்ணி குடிப்பட்டா தானே. அப்பதான் நான் ஆம்பளை. ஏன் இப்போ தான் டேடி
ஏர்போர்ட்டுக்கு போய் சிஸ்டர் பிரதர் எல்லாம் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டேன். மை டியூட்டி இஸ் ஓவர். வாங்க 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 அமெரிக்கா மட்டும் இல்லீங்க. உங்களை மாதிரி பணக்காரங்க எல்லாம் பணத்தை மூட்டை கட்டி வச்சுட்டு வீட்டுக்குள்ளே கிணத்து தவளைங்க மாதிரி இருந்தா என்ன பிரயோஜனம்? ஒன்ஸ் இன் எ வை யூ மஸ்ட் கெட் அவுட். அப்பதான் மேல் நாடுகள்லாம் எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியும், நம்ம அறிவும் வளரும். ராஜரத்னம், மாப்பிள்ளை என்ன மட்டும் சொல்லல, ஒன்னையும் மறைவங்க அட்டாக் பண்ற. புரிஞ்சுக்கிட்டேன் புரிஞ்சுக்கிட்டேன் ராஜா. யூ வில் மேக் எ சார்மிங் பிரைட். மாப்பிள்ளை, உங்களுக்காக மாடியில் ஏசி ரூமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன், நீங்க அங்கேயே தங்கிக்கலாம். வாய் சொல்லாமா? அம்மா அம்மா, என்னம்மா அங்க பாருங்க யார் வந்திருக்காங்கன்னு. யார் வந்திருக்காங்க? சீதாவா, இவ பர்வா நான் எதிர்பார்க்கவே இல்லையே. வாமா சீதா, வாங்க மாப்பிள வாங்க. அடா பிரபுவா, அடியே அப்பா எவ்வளவு பெரியவங்க வளர்ந்துட்டான். வரகண்ணா. ஏய் உன் பாட்டிடா, போடா போ. அது கூட உங்களுக்கு ஆகாம போயிடுச்சா? அது அது வந்து சீதா வந்து ராதா, அக்காவையும் உங்க அத்தானையும் உள்ள புட்டிக்கிட்டு போ, நான் இதை வந்துட்டேன். வாக்கா வாங்க. என்னங்க அவங்களை யார் வர சொல்லுது? தங்கச்சி கல்யாணம் தெரிஞ்சுக்கிட்டு அவளாவே வந்திருக்க போடு. அவளுக்கு இந்த குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம்? குடும்பத்துல ஒருத்தியா நினைக்க வேண்டாம், யாரோ கல்யாணத்துக்கு வர போறாங்க, அதுல ஒருத்தியா இருந்து பாத்துட்டு போட்டோம். மீனாட்சி, என்னங்க எனக்காக இந்த ஒரே ஒரு தரம் விட்டுடுங்க. உனக்கு கல்யாணத்துக்கு வரணுங்கிற ஆசை இருந்தா நீ மட்டும் தனியா வந்துட்டு போறது தானே? இவ்வளவு பெரிய கூட்டத்துல உன் புருஷனையும் கூட்டிட்டு வந்து இதுதான் என் புருஷன் விளம்பரப்படுத்தணுமா? ஏ விளம்பரப்படுத்தினா என்ன, என் புருஷனுக்கு என்ன குறைச்சு? நீ தான் மெச்சுக்கணும். ஊர் உலகம் சிரிக்கல அக்கா, அவரை பார்த்தோ என்ன பார்த்தோ இந்த ஊர் உலகம் சிரிக்கல. அந்த சில்லாத புருஷங்கிறதுனால வீட்டுல விட்டுட்டு தனியே தடுக்கி குளிக்கிட்டு வந்து போகணும்னு சொல்ற பாரு, உன்னை பார்த்தா இந்த ஊர் உலகம் சிரிக்கும். என்ன சொன்ன? என்ன பார்த்தா ஊர் உலகம் சிரிக்கும்? அம்மணி என்னம்மா இது ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க? அம்மா அவர் என்ன கூப்பிட்டு கண்ணா பின்னான்னு திட்டிட்டாரு. ஏம்மா, அன்னைக்கு ஒரு நாள் இவ புருஷன் ரயில்வே ஸ்டேஷன்ல படம் வித்துட்டு இருந்ததை நாங்க பார்த்தோம். இதுதான் சீதாவுடைய புருஷன் அன்னைக்கு நான் அவர்கிட்ட சொல்லவே இல்லம்மா. இங்க பார்த்தாரு புரிஞ்சுக்கிட்டாரு, உடனடியா இந்த இடத்த விட்டு போகணும்னு அடம் பிடிச்சாரு. நான் தாம்மா அவருக்கு சமாதானம் சொல்லி இங்க இருக்க வச்சுட்டு வந்திருக்கேன். ஆமா, என் புருஷன் பழ வைக்கிறவர் தான், காசு பணம் இல்லாதவர் தான். ஆனா நீங்க அவமானப்படுத்துற அளவுக்கு தரம் கெட்டவர் இல்லை. காசு பணத்தை எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாக்கா. உன் புருஷன் மாதிரி லஞ்சம் கமிஷன் அது இதுன்னு வாங்குறதா இருந்தா சுலபமா பணக்காரங்களாயிடலாம். ஆனா என் புருஷன் அப்படி இல்லை, தர்ம நியாயத்துக்கு பயந்தவர், நல்லவர், நாணயமானவர், உழைச்சி சம்பாதிக்கணுங்கிற உயர்ந்த எண்ணம் கொண்டவர். பாத்தியாமா என்ன திமரா பேசுறான்னு? சீதா நீ இப்படி எல்லாம் பேச எப்பமா கத்துக்கிட்டேன்? பின்ன என்னம்மா, நான் என்னமோ ஒரு திருடனையோ கொலகாரனையோ கட்டிக்கிட்ட மாதிரி எல்லாம் எல்லாரும் பேசுறாங்க. அம்மா உண்மையா சொல்றேன், நான் இந்த கல்யாணத்துக்கு வரலம்மா. இத சாக்க வச்சு உன்னை பாத்துட்டு போலாம் தாம்மா வந்தேன். என்ன போய் என்னென்னமோ பேசுறாங்க பாத்தியா, இப்படி எல்லாம் என்ன சித்திரவதப்படுத்துறத விட ஒரு டீன் பெட்ரோல வந்து எனக்கு தீ வச்சு கொண்டுலாம். சீதா ஏம்மா இப்படி எல்லாம் பேசுறேன்? அவ யாரு? உன் கூட பிறந்த அக்கா தானே? ஏதோ அவ புருஷன் திட்டின ஆத்திரத்துல உன்கிட்ட வந்து கத்துடா, அதுக்காக நீ அவளை மன்னிக்க கூடாதா? ஏம்மா இந்த மன்னிப்புங்கிற வார்த்தை ஏழைகளுக்கும் இல்லாதவங்களுக்கும் தான் சொந்தமா, பணக்காரங்களுக்கு மன்னிப்பு கேட்கவே தெரியாது இல்லையா? பாத்தியம்மா பாத்தியம்மா, கிண்ட நான் பேசுறா? ஒரே வயசுல பிறந்த உங்களுக்குள்ள ஏண்டி ஏழை பணக்காரங்க? போங்க போய் அவங்க அவங்க வேலை பாருங்க போடி போ.
நீ குடிக்க போ. ஏண்ட பிரபு, போய் இருக்கிற அருணா குடி இருக்கணும் எங்க? அது அம்மா கட்டி அப்பா கிட்ட குடுத்துட்டாங்க. ஓஹோ, ராமு மாதிரி மாப்பிள்ள கிடைச்சது நீ செஞ்ச புண்ணியம் தாம்மா. அம்மா, உங்க அன்பும் ஆசீர்வாதம் தாம்மா எங்களை சந்தோஷமா வாழ வச்சிட்டு இருக்கு. ஏமா சீதா, உன் பையனுக்கு நான் அருணா குடிய போட்டேனே, அவ இடுப்புல எங்கம்மா காணோம்? அது வந்து வந்து கொக்கி அறந்து போச்சு, அதனால வீட்லயே வச்சிட்டு வந்துட்டேம்மா. ஏம்மா, பெத்த தாய்கிட்டயே போய் சொல்றேன், உண்மையை சொல்லம்மா. இல்லம்மா, உங்ககிட்ட நான் எதுக்கு போய் சொல்லணும்? கல்யாணத்துக்கு பெருங்கையோட வர மனசு கேட்கல, அதனால பிரபுவோட அருணா குடி அழிச்சு ராதாக்கு ஒரு சங்கிலி செஞ்சு எடுத்துட்டு வந்தம்மா. சீதா, உங்க அப்பா பரம்பரை பரம்பரைன்னு பெருமையா பேசிப்பாரு, உனக்கு வசதி இல்லைனாலும் அந்த கௌரவத்தை நீயும் விடலையம்மா. என்ன பரம்பரையோ என்னமோ ஆண்டவனே. சரோஜா, ஹாங்காங்ல இருந்து எங்க வீட்டுக்கார ஆர்டர் கொடுத்து ஸ்பெஷலா எனக்கு வாங்கிட்டு வந்தாரு. நல்லா இருக்கா பாரு. ரொம்ப நல்லா. நீ பாரு, இது எங்க இருந்து வாங்கிட்டு வந்த தெரியுமா? நியூயார்க்ல இருந்து வாங்கிட்டு வந்தாரு. என்னக்கா? கல்யாண பந்தல்ல நிறைய கூட்டம் இருக்கும், அங்க வந்து இந்த சின்ன சங்கிலியை உன் கழுத்துல போட எனக்கு வெக்கமா இருக்கு, அதனால இங்கே போட்டுறமா. ஏக்கா, உன் நிலைமை எனக்கு தெரியாதா? இப்போ இது கொண்டு வந்து போடலனா இங்க யாராவது கோச்சுக்க போறாங்களா? ஏக்கா, இது கொண்டு வந்த வெறுங்கையோட வர மனசு கேட்கலமா. சீதா, இங்க வாய. அக்கா கூப்பிடா, ஏதோ பெருசா அழக்க போறா, போய் என்னன்னு கேடு. என்னக்கா? சீதா, இந்த நெக்லஸ பாரு, ரொம்ப நல்லா இருக்குக்கா. அவரு ஹாங்காங் போயிருந்தப்போ இந்த மாதிரி ரெண்டு வாங்கிட்டு வந்தாரு, ஒண்ணு நான் கல்யாண தண்ணிக்கு போட்டுக்கிறதுக்கு, இன்னொன்னு ராதாவுக்கு பிரசன்டேஷன். சாப்பாடு ரெடி, நீங்க சாப்பிட போலாம். எல்லாம் போட்டாச்சு, நீங்க சாப்பிட போலாமே. ஹாய் ராமு, ஹாய், சாப்பிடுவா சாப்பிடுவா, வா 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 வா. ஹேய் குட்டி மாப்ளா, நீ வா வா ராமு, வா 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 வா. உங்கள குட்டி மாப்ளா, வா ராமு, உங்க எல்லாம் கவனிங்க பா. ஊருக்கு போய் அம்மா கிட்ட சொல்லி செய்ய சொல்ல. வாங்க மாப்பிள்ள, என்ன தயக்கம், வாங்க அப்புறம் சாப்பிடுறாங்க. என்ன மாப்பிள்ள, முத பந்தில நீங்க சாப்பிட்டதா எங்களுக்கு கௌரவமா இருக்கும்? கௌரவத்தை காப்பாத்திக்கிற மாதிரி எங்க பஞ்சம் நடக்குது, என்ன சொல்றீங்க? முதல் பந்தில சாப்பிடுங்க, ஒரு சாப்பாடு இறங்காதோ. என்ன வாங்க மாப்பிள்ள, நீங்க வாங்க, வந்து உட்காருங்க. நம்ம கிட்ட ஏப்பா சாப்பிடல, நமக்காக வேற நல்ல சாப்பாடு எடுத்து வச்சிருக்காங்க, அப்புறம் சாப்பிடலாம். பசிக்குதப்பா, நீ போய் அம்மா கிட்ட கேட்டு வாங்கி சாப்பிடு. அப்பா கூட தான் சாப்பிடல. என்ன சித்தா, சேச்சே, நீ இவ்வளவு கோழையா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. ஏழைய கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு இதுக்கெல்லாம் அஞ்சவே கூடாதுமா. அழாதே, பிரபுவுக்கு பசிக்குதான், அவரை கூட்டிட்டு போய் சாப்பாடு போடு. வேண்டாங்க, இந்த வீட்டு சாப்பாடே நமக்கு வேண்டாங்க. ஹோட்டலுக்கு போய் ஒரு ரூபாய் கொடுத்தா மரியாதை கொடுத்து வயிறார சாப்பாடு போடுவாங்க. வாங்க சீதா, நான் அந்த இல்லாதவன், ஏழைங்கிற ரெண்டு குறைகள் தான் இப்போ உங்க அப்பா மனசுல இருக்கு. உன் பேச்ச கேட்டு ஹோட்டலுக்கு வந்தேன்னா அவசர புத்திக்காரன், நன்றி இல்லாதவங்கிற கெட்ட பேரையும் நான் சம்பாதிக்க வேண்டி வரும். அது உனக்கு சம்மதம்னா சொல்லு, உன் இஷ்டப்படி இப்பவே ஹோட்டலுக்கு போலாம். சீதா, சோதனைகளை தாண்டி போறது சுலபம்மா, அதை தாங்கி போறதுதான் கஷ்டம். அதுக்கு ரொம்ப துணிச்சல் வேணும். சீதா, அம்மாடி வா சாப்பிடலாம், மாப்பிள்ளையும் கூட்டிட்டு வா. டே பிரபு கண்ணா, வாட கண்ணா, சாப்பிடலாம். வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க.
உக்காரம்மா. அந்த பந்தியில இடம் இல்லைன்னா என்ன? என் இதயத்துல எப்பவுமே இடம் இருக்கு. நான் பரிமாறுறேன், நான் பாசத்தோட பரிமாறுறேன். சாப்பிடுங்க. சாப்பிடுற கண்ணா. என்னம்மா இது எல்லாத்தையும் தலைகளா போட்டு உருக்கிக்கிட்டு இருக்கேன்? என்ன ஆச்சு? அம்மா, அவர் ஆசையா வாங்கிட்டு வந்த ஹாங்காங் நெக்லஸ காணம்மா. என்னது நெக்லஸ் காணம்மா? எங்கம்மா போயிட்டு போறது? இங்கதான் இருக்கும், சரியா தேடி பாரு. தாலி கட்டி முடிஞ்ச உடனே நம்ம இங்கிருந்து புறப்பட்டாகணும். என்ன பேசாம இருக்கீங்க சீதா? உன் பிள்ளை ஏமா இப்படி வளர்த்து வச்சிருக்க? என்னம்மா, யாராவது எதையாவது கொடுத்தா உன்னை கேட்காம வாங்கி வேண்டாம் சொல்லிருக்கியாமே. அதானா, நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். நல்ல பொண்ணு மாறி நான் கொடுத்தா கூட உன்னை கேட்டுதான் வாங்கிக்கணுமா? இந்த ஆப்பிள வாங்கிக்க வாங்கிக்கணும்னு கெஞ்சு கேட்கறேன். என்ன திமிர் பிடிச்ச பையன், எங்க அம்மாவை கேட்டுதான் வாங்கி வந்துட்டான். ஏ பிரபு, வாங்கிக்கோடா, இல்லைன்னா கோச்சுக்கு வாங்க. ஆமா, இப்ப என் கோபம் இல்ல, உங்க கோபத்துக்கு முன்னால எந்த மூலைக்கு? இந்த ரகண்ண, நீ சாப்பிடு. அம்மா, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயும் நெக்லஸ காணோம். இவங்க பெட்டியை தான். என்னக்கா சொல்ற? இன்னும் புரியலையா சீதா? காணாம போன நெக்லஸ் உன் பெட்டிக்குள்ள இருக்கான்னு பாக்குறதுக்காக வந்திருக்கா உங்க அக்கா. ஏன் என்ன பாக்குற? உன் மேலேயும் என் மேலேயும் சந்தேகம் இருக்க போய் தானே வந்து கேக்குறாங்க. அவங்க சந்தேகத்தை போக்க வேண்டியது நம்ம கடமை. பெட்டி எடுத்து கொடு, அவங்களே பாத்துக்கிட்டோம். இது பிரபுவோட சட்டையா? மாப்பிள்ளை வீட்டுக்காரலாம் நலங்கு வச்சாச்சு, பொண்ணு வீட்டுக்காரர் வாங்க. போம்மா. கிடையாது, சும்மா போல் சொன்னா எப்படி? இது என் கௌரவ பிரச்சனை. என் தங்கச்சிக்கு செய்ய வேண்டியதெல்லாம் முறைப்படி செஞ்சுட்டு தான் போவேன். யார் உன் தங்கச்சி? இந்த ஊருக்கே தெரியுமே. அதே ஊர சாட்சியா வச்சு. கொஞ்ச நேரம் இல்லம்மா, இத்தனை பேர் மத்தியில என்ன அவமானப்படுத்தினா நான் எப்படி சும்மா போக முடியும்? அவமானம் உனக்கு இல்ல, எனக்கு தான். அழியாத விருந்தாளியா வந்தது போதாதுன்னு இப்ப என் மானத்து மேல வாங்குறியே, இது ஒரு வெக்கம் அல்ல? மரியாதார் வாசல மிதியாதேங்கிற பாடத்தை எனக்கு சொல்லி கொடுத்ததே நீங்க தான். அதை நான் இன்னும் மறக்கல. அம்மாவே எனக்கு லெட்டர் எழுதி வர சொன்னதுனாலதான் நான் இந்த வீட்டு வாசலே மிதிச்சேன். மீனாட்சி! ஐயோ, நான் எழுதவே இல்லைங்க. கேட்டியா? அம்மா, அப்பாவோட கௌரவத்தை காப்பாத்துறங்கிறதுக்காக போய் சொல்றீங்களா? சீதா, இனிமே நீங்களும் அப்பாவோட கௌரவத்தை கட்டிட்டு அழுங்கம்மா. ஏம்மா, இப்படி பத்து பேர் மத்தியில என்ன அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக என்ன லெட்டர் எழுதி வரவழைச்சீங்களா? அதையாவது சொல்லுங்கம்மா, நான் இங்க இருந்து இப்ப போயிடுறேன். சீதா, நான் தான் எழுதலைன்னு சொல்றேன். நீங்க லெட்டர் எழுதலன்னா எனக்கு எப்படிமா லெட்டர் வரும்? சீதா, நான் சொல்றது கொஞ்சம். ஏன் வீணா சண்டை போடுறீங்க? அப்பா, அம்மா எழுதுன மாதிரி சீதா அக்காவுக்கு நான் தான் லெட்டர் எழுதி போடுறேன். அது தப்புன்னா என்ன மன்னிச்சிடுங்க அப்பா. நீயா? இப்ப என்ன சொல்றீங்க? எது எப்படி இருந்தாலும் இந்த வீட்டுல நடக்கிற நல்லது கெட்டதுகள்ல நீ கலந்துக்கவே கூடாது. அதுதான் கேக்குறேன், ஏன் கூடாது? ஏன்னா நீ இந்த குடும்பத்துல ஒருத்தி இல்ல. என்ன பொறுத்த மட்டும் நீ எப்போ செத்துட்ட, உனக்கு நான் தண்ணி தெளிச்சுட்டேன், கர்மாவியா செய்துட்டேன். போவடியே. சீதா, சீதா,
அழாதம்மா. அம்மாடி, நீ குலம் கோத்திரம் தெரியாத ஒரு காவலக்காரனை கட்டிக்கிட்டு போயிட்டேன். அந்த விஷயம் மாப்பிள்ள வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த கல்யாணம் நின்னு போயிடுமேன்னு உங்க அப்பா கோபமா பேசிட்டேன். இதெல்லாம் ஒண்ணு மனசுல வச்சுக்காதப்பா. அம்மா, எப்பமா நீங்க எனக்கு கருமாதி பண்ணீங்க? ஏம்மா எனக்கு பாலோத்துற காட்சியே, பாலோட்டி வரத்து நீங்களும்மா கூட இருந்து பாத்துக்கிட்டு இருந்தீங்க. அந்த ஒரு நிமிஷம் என்ன படைச்ச தெய்வத்தையே நான் வந்துகிட்டு இருந்தேன். ஏன் தெரியுமா? பெண்ணா படைச்ச அந்த ஆண்டவ என்ன மலடியா வாழ வச்சிருந்தா நான் இந்த கன்றாவியெல்லாம் பார்த்திருக்க மாட்டேன் இல்லையா? இந்த வீட்டை பொறுத்தவரை நான் என்னைக்கு ஒரு செத்து போயிட்டேம்மா. நான் போறேம்மா, நான் போறேன். சீதா புறப்படு, இன்னும் ஒரு மணி நேரத்துல நம்ம ஊருக்கு வண்டி இருக்கு. தம்பி, பொறுமையின் சிகரமா இருந்த நீங்களே இப்படி அவசரப்படலாமா? எனக்கு எத்தனை அவமானங்கள் வந்தாலும் நான் தாங்கிக்க தயாரா இருக்கேன். ஆனா எந்த தவறு செய்யாத சீதாவை அவமானப்படுத்துறத என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. எனக்காக தன் சுகங்களை எல்லாம் தியாகம் செய்த சீதாவை கண் கலங்காம வச்சுக்கணுங்கிறதா என் வாழ்க்கையின் லட்சியம். அங்க வர அம்மா, உங்க குலம் கோத்திரம் கௌரவம் எல்லாம் என் புருஷோட காத்தூசிக்கு சம்பவம். நான் சொல்லிட்டு போனதா உங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுமா? வாங்க போலாம். வாங்க பாஸ்கர், வாங்க வாங்க வாங்க. எங்க ரங்கராஜனை காணோம் வரலையா? வாங்க வாங்க. அடுத்தே ராகவன் வாங்க. மீனாட்சி, மீனாட்சி, மிஸ்ஸஸ் ராகவன் வந்து காங்க, கூட்டு போகல. வாங்க. கோட்டை கூட்டு போட்டு இருந்த பெரிய ஆளா? இதை விட வசதியான கோட்டை கூட்டி எல்லாம் நான் பாத்திருக்கேன். இவ ஆயம் முடிந்து பேசாம இரு. நான் இந்த வீட்டு சம்பந்தி. ஹாத்தி, ஹாத்தி கப்பல் கப்பல் மோதல் இல்ல. நீங்க சிங்கப்பூர்ல இருந்து வாங்கி கொடுத்தீல வாட்ச், அதைத்தான் இன்னும் நான் கையில கட்டி இருக்கிறேன். ஹாத்தி நீங்க இது வேற என்ன சேவை கூட்டு செமந்தார். நீங்க இங்கெல்லாம் அடிக்கடி வீட்டு பக்கம் வருவீங்க, எப்படினா வாரவே இல்ல. போங்க, ரொம்ப நல்லா இருக்கும். தாத்தோ நீங்களா? இது வாரு வாரு. என்ன பண்ற சாரு? நமஸ்காரம் நமஸ்காரம். நான் தான் சோமனவல்லி. ஆமா, நீங்க எப்பவுமே இப்படித்தான். அது யாரு? கலெக்டர் சாரு. அந்த பட்டா விஷயம் என்ன ஆச்சு? ஒழுங்கா பார்த்து கவனிச்சு சொல்றது. கவனிச்சறேன் கவனிச்சறேன். ஏ விஷயத்துல நீங்க கவனிப்பீங்க? உங்களை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? ராஜராஜன் யாரியா இந்த பொம்பளை? அதானு எல்லாருக்கும் தெரியுது, உனக்கு எனக்கும் தெரியல. தெரியலீங்களா? நல்லா இருக்கு போங்க. நான் விளாவரியா சொல்றேன் கேளுங்க. அவங்கதான் நாட்டிய கலாரத்ன மரகதவல்லியோட பேத்தி. ஓரியண்டல் டான்ஸ்ல உலக பேரொளி பட்டம் பெற்ற புஷ்பவல்லியோட மக கடற்கழி சக்கரவர்த்தினி கோமலவல்லி. இது அவங்க மக கேப்ரே மோகனா. நான் தான் மாமா, அதாவது பொண்ணுக்கு மாமே. என் பேரு வைத்தீஸ்வரன். அட என்னடா நீ விவரம் இருக்க உங்கள்ட்ட வணக்கம் சொல்லிட்டு. என்னக்கா விவரம் தெரியாம பேசிட்டு இருக்க? இவருதான் ராஜரத்னம். நீங்களா? ஐயோ, தெரியாதனமா என்னமா பேசிட்டேன். நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்க. கும்பிட சம்பந்தி, கும்பிட சம்பந்தி. சம்பந்தியா? யார் யார் சம்பந்தி? நீங்க அப்பவே நல்லா தெரியும். இப்ப தெரிஞ்சுக்கங்க நாங்க யாருன்னு. பாருங்க சார், பாருங்க பாருங்க சார், எங்களை கேக்குறீங்க யாருன்னு? இப்ப சொல்லுங்க நாங்க யாருன்னு. மூணு பேரும் என் கூட வாங்க. உங்க குடும்பத்திலே மகன் கல்யாணம் படிக்கிறது நடக்க முடியாத காரியம். ஆனா நீங்க அவனை மாப்பிள்ளையாத்தான் ஆக்கிறது தீர்மானம் பண்ணிட்டா இந்த நிமிஷமே நான் அவனை சுட்டு கொன்னிடுவேன். அப்புறம் அவன் பிணத்தை தான் நீங்க எடுத்து போகணும். இல்ல, இந்த
இந்த பணத்தை எடுத்து நீங்க பேசாம போறீங்க. கொஞ்சருங்க. இதில் ஒரு கையெழுத்து போட்டு பணத்தை எடுத்து போங்க. தம்பி, அதுல என்ன எழுதியிருக்கு பாரு. நானே சொல்றேன், உங்க மகன் ரமேஷுக்கு எங்களுக்கு எந்த வித சம்பந்தமும் இல்லை, இனிமே நான் உங்க வாழ்க்கையில குறுக்கிட மாட்டோம்னு எழுதியிருக்கு. கையெழுத்து போடுங்க. அக்கா கை நாட்டு தானே. நீ கையெழுத்து போடு. ஒரு நிமிஷம், உங்ககிட்ட இருக்கிற போட்டோவை நெகட்டிவ் என்கிட்ட கொடுங்க. சீக்கிரம் சீக்கிரம். நெகட்டிவ் போங்க. அப்ப நாங்க வர்றோம். அம்மா அம்மா அம்மா, இத பாத்தியம்மா, நான் தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னேனே வைர நெக்லஸ், அது கிடைச்சிருச்சு. புடவ மடிப்புக்குள்ள மறைஞ்சிருக்கு, நான் பார்க்கவே இல்லம்மா. கூட பிறந்த மண்ணு கூட பார்க்காம சீதா மேல அநியாயமா பழி சுமத்தினியே. இல்லாதவங்கிற ஒரே காரணத்துக்காக என்னை இப்படி இழிவுபடுத்திட்டாங்களேன்னு அவ எவ்வளவு வைத்தறிச்சலோட போயிருப்பா. அந்த ஏழையோட வைத்தறிச்சல் உன் குடும்பத்தை சும்மா விடாதடி. பண திமிரு ரத்த பாசத்தையே மறைச்சிருச்சுல. போகடி போக, எல்லாருமா போய் அவங்க மன்னிப்பு கேளுங்க. போகடி போக. உடல்நிலையில எந்த கோளாறும் இல்லை, ஆனா மனநிலை தான் சரியில்லை. அதை போக்க வழி செய்யுங்க. எஸ் டாக்டர். நான் வரட்டுங்களா? அஞ்சல அத்தா, நமக்கு பல்லு போற வரைக்கும் உங்க வீட்டு கொல்லப்புறத்திலேயே சந்திச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதானா? என்ன செய்யறது, எனக்கு கூட நெருங்கி உட்கார்ந்து நேரம் போறதே தெரியாது பேசணும்னு ஆசை, சந்தர்ப்பம் தான் கிடைக்கல. ஒண்ணு செய்யறியா, ராத்திரிக்கு மாரியம்மன் கோயில் பக்கம் வர்றிய? ஐயோ, அந்நேரத்துக்கு அங்க வர எனக்கு பயமா இருக்கு. நீ ஒண்ணும் பயப்படாத, நான் வந்தது கடையாளமா கோயில் மணிய மூணு தடவை அடிக்கிறேன், அவ கேட்டது நீ வந்துரு. இன்னைக்குதான் நான் அங்க என் மனசு விட்டு உங்ககிட்ட பேச போறேன். ஐயோ, இன்னைக்கு நீ நானும் தனியா சந்திக்க போறோம், என்னென்ன நடக்க போகுது? இங்க வேண்டாம், எல்லாம் அங்கே. அத்தா, இன்னைக்கு நீங்க மாரியம்மன் கோயில் மணிய மூணு தடவை அடிக்கிறீங்க, நான் அக்காவுக்கு தெரியாம வந்துடணும், அவ்வளவுதானே? சரி சரி, எனக்கு வேலை இருக்கு. பொண்டாட்டி கல்லு மாதிரி இருக்கிறேன், என்ன வச்சுக்கிட்டு மாரியம்மன் கோயில போய் மணி அடிக்கிறீங்க? மணி உங்க ரெண்டு பேரும் அதே இடத்துல அடிச்சு போட்டுட்டு ஜெயிலுக்கு போறேன், அங்க எனக்கு மணி அடிச்சு துவாரப்படுவா. சந்திக்க ராத்திரியிலேயே வீட்டை விட்டு புறப்பட ஆரம்பிச்சியா நீ? என்ன தைரியம் உனக்கு? என்ன மணி அடிச்சா வாங்க சொன்னாரு ஆளே காணா? அத்தா அத்தா, மூணு மணி அடிச்சு இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் அஞ்சலையே காணமே. சலங்க சத்தம் கேக்குது, அஞ்சல வர்றா? ஐயோ, குழந்தையம்மா வருது, மீனுக்கு வலை விரிச்சா நண்டுல வருது. ஆம்பளை கட்டிக்காதப்பா. மதனே, நானும் ஆம்பளை.
குடும்பத்துல வாழ்க்கப்பட்ட மாதிரி என் தலையெழுத்து. ஐயோ மதுரை, இனிமே நான் உயிரோட இருக்கிறதுல பிரயோஜனமே இல்ல. மன்னாரு, என் குடும்பத்துல பழகுன உனக்கே இந்த அவமானத்தை தாங்க முடியலையே, செத்து போறேன்னு சொல்றியேடா, நான் எப்படா உயிரோட இருக்க முடியும்? ஐயோ மதுரை, இனிமே பேசிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்ல. உங்க புடவையில பாதையை கிழிச்சு கொடுக்க. ஏண்டா? நான் தூக்கு மாட்டி தொங்க போறேன். ஐயோ மன்னாரு, அப்படி எல்லாம் சொல்லாதடா, என் மனசு கேட்காதுடா. மதுரை, புது புடவைடா எப்படா கிழிக்கிறது? பழச கட்டிட்டு வந்தானே அந்த மன்னாரு. இல்ல மன்னாரு, அவனுக்கு இவளுக்கும் ஒரு இது. இதுனா? அதா அத்தா, மன்னார பத்தி இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அவர் ரொம்ப நல்லவர். அவனா நல்லவன்? அன்னைக்கே இவங்கிட்ட கசமசான்னு பேசலாம், இன்னைக்கு இங்க கல்யாணமே செய்துக்க போறான். அப்பா நீங்க என்ன செய்ய போறீங்க? தவல் அடிக்க போறேன். எங்க அதிய பாத்தியா அஞ்சல, உங்க அக்கா பாதுகாத்திரையில எழுந்து வரா, அவ பின்னால நான் வரேன். எங்க அதிய பாத்தியா? அத்தா கண்ணிலேயே தண்ணி வராம அழறீங்களே. எனக்கு தண்ணி போட்டுட்டு அழுதாதான் கண்ணுல தண்ணி வரும். அழாதீங்க, இந்தாங்க கண்ணை தொடச்சுக்கோங்க. பாருடா பாருடா, அவ முந்தானைய பிடிச்சுக்கிட்டு நிக்கிறாரு. அவன் மேல் துண்ட பிடிச்சுக்கிட்டு வர அடையுமா? ஏ குழந்தை அம்மா, என்ன கும்பிடுறா? பக்கத்துல நிக்கிற அவகிட்ட கேள்றா. அவ கேட்டு நான் இந்த பதில் சொல்றது. உங்களை கண்டா ஊரே சிரிக்குது. மூடுவாய். ஏண்டா டேய் மன்னாரு, உனக்கு நான் வேலை கொடுத்து சம்பளம் கொடுத்து துணிமணி வாங்கி கொடுத்து சோறு போட்டு எவ்வளவு நல்லா வச்சிருக்கேன். எனக்கு இப்படி துரோகம் பண்ணிடா? எப்பேற்பட்ட துரோகம் பண்ணிட்டடா டேய். கார் துடைக்க துணி வாங்கி கொடுத்தா அத கண் துடைக்க கொடுக்கறிய, துணி என்னத்துக்குடா ஆகும்? சும்மா நிறுத்தியா? நீ மனுஷனா? நீ நீ நாலு பேருக்கு மத்தியில பேச வந்துட்ட. அஞ்சல, இவர் கண் துடைக்கிறதுக்கா நான் உனக்கு புடவை வாங்கி கொடுத்தேன்? நீ எப்படி அவனுக்கு புடவை வாங்கி கொடுத்த? மதனி, உனக்கு தானே நான் வாங்கி கொடுத்தேன். ஐயோ, யார் புடவை வாங்கி கொடுத்தாலும் கட்டிக்குவா போல இருக்கு தேவா. நான் எங்க போய் முட்டிக்குவேன்? நீ பணம் கொடுத்து நான் டவுன்ல போய் வாங்கிட்டு வரல, பொங்கலுக்காக நான் கொடுத்த பணத்துல வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அனாவசியமா சந்தேகப்பட்டுட்ட மங்கைய திலகம் கற்பு கரசி. அவங்க பாத்துட போறாங்க. அவங்க நம்ம பார்க்க கூடிய நிலைமையில இல்ல. ஏ திரும்பி பார், பார் மகளே பார். அம்மா, நீ என்ன மனை அடிச்சவங்க கூப்பிட்ட? காதலிச்ச நேரம் இல்லை, முகூர்த்த நாள் குறிக்கிறதுக்காக கூப்பிட்டேன். நீங்களே முகூர்த்த நாள் குறிச்சுக்குவீங்களா? நீங்களே குறிச்சிருங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னங்க இது, விழுந்துட்டாங்க? ஆசீர்வாதம் பண்ண வேண்டியதுதான். குழந்தை, அவங்களையாவது ரெண்டு குழந்தை பெத்துக்க சொல்லி ஆசீர்வாதம் பண்ணலாமா? போங்க, அவங்க மட்டும்தானா, நமக்கும் தான். நிஜமாவா? இனிமே மணி ஓசை கேட்டதுன்னு கால எடுத்து வச்ச வெட்டுவேன். கால வா விட்டுக்க, கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம். வாங்க வீட்டுக்கு. உன் புருஷனை தேடி யார் வந்திருக்காங்க பாரு. அவங்க எல்லாம் எதுக்காகப்பா வந்திருக்காங்க? புருஷனே கேளு. எனக்கு
இவங்க வந்திருக்காங்க. பிரபாகர், நான் சிஐடி ஆபீசர். நீங்க லஞ்சம் வாங்கின குற்றத்துக்காக உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். புறப்படுங்க. ஒரே குற்றம் தான். அதுக்காக பெத்த பெண்ணையே தள்ளி வச்சவராச்சு நம்ம ஐயா. அதுக்கெல்லாம் நாம எல்லாரும் தானே உடந்தையா இருந்தோம். இப்ப மட்டும் கௌரவம் பெருசு இல்ல, உங்க புருஷன்தான் பெருசுன்னு சொன்னா நம்ம ஐயா சம்மதிச்சு வருங்களா? முருகா, சொல்லி கட்டத்துக்கு இதுவா நேரம்? அது என்னம்மா முறை? தனக்குன்னு வரும்போது மட்டும் தனியே நியாயமா? எனக்கு இப்படி ஒரு நிலை வரும்னு நான் நினைக்கவே இல்லையே. இப்படி சுத்தி சுத்தி வர்றதுதான்மா வாழ்க்கை. சீதாம்மாவை நாம எல்லாரும் எவ்வளவு சித்திரவதை செஞ்சோம், அந்த பழிக்கு இப்ப நாம எல்லாரும் அனுபவிக்கிறோம். கெஞ்சி கேளுங்க அப்பா. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன்ப்பா, போங்கப்பா. பொழுது விடிஞ்சு பேப்பர்ல தேதி வர்றதுக்குள்ள அவரு கூட்டிட்டு வந்துருங்கப்பா, போங்கப்பா. ஐயாவுக்கு கௌரவம் தான் பெருசு. அப்பனுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தானா முருக கடவுள்? எனக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க நல்ல பிள்ளைகள் தான் இல்லாம போயிட்டாலும் நன்றியுள்ள ஒரு வேலைக்காரனாவது இருக்கிறியப்பா. உன்னை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஐயா. போறப்பா. 35 வருஷமா உங்களோட நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். முதல் தடவையா உங்க கண்ணில கண்ணீரை இப்ப தாங்க நான் பாக்குறேன். ஆமா மீனாட்சி, கல்லா இருந்த என் மனசு கரைஞ்சு கண்ணீரா வருது எனக்கு. என்னங்க நீங்க அழாதீங்க, வீட்டுக்காருக்கு என்னடி ஆம்பள சிங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த சிங்கம் சிங்கமாவே தான் வாழணும். நான் இப்ப கேட்ட சிங்கம் மீனாட்சி, உறவுகள் எல்லாம் திறந்துட்டு அனாதை அடிக்கிற கிழ சிங்கம். அப்படி சொல்லாதீங்க, என்னங்க அப்படி சொல்லாதீங்க மீனாட்சி. மீனாட்சி, மீனாட்சி, மீனாட்சி. ரமேஷ் அம்மா, எனக்கு ஒரே ஒரு ஆசை, உடனடியா நம்ம ரமேஷ் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுங்க. உடனே ஏற்பாடு பண்றேன் மீனாட்சி, உடனே ஏற்பாடு பண்றேன். மகனும் மருமகளும் உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வந்திருக்காங்க. ஆசீர்வாதம் பண்றேன். நல்லா இருக்கு, எல்லாரும் சந்தோஷமா இருங்க. சீதா வரலையா? எப்படி வருவா? நீங்க தான் அவளுக்கு அழைப்பு அனுப்பியிருக்க மாட்டீங்களே. இல்லம்மா, நான் லெட்டர் எழுதி போட்டேன். அதுக்கு பதிலா தங்கச்சி மொய் எழுதுறதுக்காக 15 ரூபா. இந்த பணத்தை அனுப்புறதுக்கு அவ என்ன பாடுபட்டாலும் எனக்கு, நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லாம் செஞ்சிட்டேன். நீங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க. நான் சீதா வீட்டுல போயிருக்கிறேன். தயவு செஞ்சு என்ன சீதா வீட்டுக்கு அனுப்பிடுங்க. சீதா, இனிமே நான் உன்னோடதான் இருக்க போறேன். அம்மாடி, உன்னோடதான் இருக்க போறேன், உன்னோடதான் இருக்க போறேன். சீதா, சீதா. என்னமா திடீர்னு வந்திருக்கீங்க? ஏதாவது விசேஷமா?
பொண்ணு இல்லம்மா. மனைவிங்கிற முறையில என் கணவருக்கு நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டேன். தாயுங்கிற முறையில என் மகளுக்காக நான் ஒண்ணுமே செய்யலையே. அதுதான்மா எனக்கு பெரிய குறை. அதனாலதான் நான் இப்ப வந்திருக்கேன். இனிமே உன் கூட தான் இருக்க போறேன். எப்பவும் உன் கூட தான் இருக்க போறேன். என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீங்க எங்க வீட்டுக்கு வந்துடுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்மா. அம்மாடி அன்னைக்கு நீ என்ன சாப்பிட்டுட்டு போறதே நான் சாப்பிடாமலேயே போயிட்டேன். இன்னைக்கு அந்த குறையை தீர்த்து வச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப பசிக்குது. உன் கையால எனக்கு சாப்பாடு போடப்பா. இது போடுறம்மா. சீதா நீ உயிரோட இருக்கும் போதே உனக்கு கருமாதி செஞ்ச உங்க அப்பா மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லப்பா. என்னம்மா நீங்க அப்படி இல்லம்மா. என்ன இருந்தாலும் அந்த ஒரு குறை உன் மனசுல இருக்கும் இல்லையா? அதனாலதான் கேட்கறேன். உங்க அப்பாவை நீ மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். அம்மா அத நான் மனசுலயே வச்சுக்கலாமா? என்ன இருந்தாலும் அவர் எங்க அப்பா இல்லையா? அது மட்டுமல்ல நீங்களே இங்க வந்த பின்னாடி எனக்கு ஏதுமா குறை என் மனசுல எந்த குறையும் இல்லம்மா. எனக்கு அது போதும். அம்மாடி பால் இருக்கா? இருக்குமா. உன் கையால எனக்கு கொஞ்சம் பால் கொடுக்கலையா? கொண்டு வரமா. அம்மா எனக்கு நிம்மதியா இருக்கு. அம்மா அவர் வந்துட்டாரு. இது வந்துற வாங்க வாங்க. உங்களுக்கு ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் தெரியுமா? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க சீதா? உங்க அம்மா அட உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? தந்தி வந்திருக்கு சீதா. அம்மா வராங்க தந்தி வந்துட்டா? தந்தி வர்றதுக்கு முன்னாடி அம்மாவே இங்க வந்துட்டாங்க. சீதா ஏன் இப்படி எல்லாம் பேசுறேன்? உனக்கு என்ன ஆச்சு? உங்க அம்மா யாருக்கா தத்தி வந்திருக்கு? உங்களுக்கு என்ன பைத்தியமா? ஏன் இப்படி சொல்லக்கூடாத வார்த்தை எல்லாம் சொல்றீங்க? அம்மா வந்து இங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வந்து பாருங்களேன். இதோ அம்மாவே சித்திரவதை செய்து சாகடிச்சுட்டு தாம இந்த பாவி வந்திருக்கேன். அப்பா நீ உறவ மறக்கலம்மா. ஆனா பிணந்து நீ கழுகு கூட வானத்துல பறக்கும் போது பூமியில் இருக்கிற தான் குஞ்சுகளுடைய நினைவாவே இருக்குமா? நான் அதை விட கேவலமாயிட்டம்மா. வரட்டு கௌரவத்துக்காக பெத்த மகளையே தள்ளி வச்சுட்டு சண்டான. சீதா உயிரோட இருந்த போது உங்க அம்மாவை நான் மதிக்கல. நல்லதுகளை எடுத்து சொன்னா நான் அதை புரிஞ்சுக்கல. ஆனா அந்த தெய்வம் இந்த கல்லெஞ்சிக்காரனோட வாழ்ந்து சாதிக்க முடியாததை செத்து சாதிச்சுட்டம்மா. செத்து சாதிச்சுட்டேன். உங்க அம்மாவுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னா இந்த பாவியை மன்னிச்சுட்டேன் ஒரு வார்த்தை சொல்லிடுமா? மன்னிச்சுட்டேன் ஒரு வார்த்தை சொல்லிடுமா? ஒரு வார்த்தை. அதுக்கு அவசியம் இல்லப்பா. அதுக்கு அவசியம் இல்ல. பெத்த மகக்கிட்ட தகப்ப மன்னிப்பு கேட்கிற அவர வரக்கூடாதுங்கிறதுக்காக உங்க சார்பில் அம்மாவே இங்க வந்து மன்னிப்பு கேட்டு போயிட்டாங்கப்பா. போயிட்டாங்க. லட்சி மீனாட்சி வாழ்ந்த காலத்துலதான் என் பழிபாவங்களை நீ சுமந்துக்கிட்டீன்னா செத்த பின்னாடியம்மா. மீனாட்சி முதலாளி உறவு தேடி வந்திருக்கேன். தயவு செய்து என் முதலாளி கூப்பிட்டு பழிவாங்காதீங்க மாப்பிள்ள. உங்க
உங்க அம்மா உனக்கு கொடுத்த படவும்மா தயவு செய்து வாங்கிக்கம்மா வாங்கிக்கம்மா